Chennai 365, an effort by SKS in association with social, sports, and cultural bodies to do good to a vibrant Chennai. சென்னை கம்பன் கழகத்தின் பொன்விழா ஆண்டின் தொடக்கத்தின் ஐந்தாவது நிகழ்வு இன்று நிகழ இருக்கிறது இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்க இருக்கும் திரைப்பட இயக்குனர் சென்னை கம்பன் கழகத்தின் மயன் எஸ்பி ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் கம்பன் கழகத்தின் இணைச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் கம்பன் கழகத்தின் கம்பன் பன்னிச்சம்மல் விருது பெற இருக்கிற பத்மா மோகன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் சிற்றூரை வழங்க இருக்கிற திருமாறன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்த்து பாய் இசைக்கு வருகிறார் உலகம் யாவையும் தாமுலாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னபர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆராக அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தவி அஞ்சிலே ஒன்று ஆராக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் அவன் எம்மை அழித்து காப்பான் நன்றி சென்னை கம்பன் கழகம் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பாரதி வித்யா பவன் இந்த இரண்டு அமைப்புகளோடும் இணைந்து இந்த மாபெரும் நிகழ்வை தொடர்ந்து ஐந்தாவது திங்களாக நிகழ்த்த இருக்கிறது இன்று தலைமை ஏற்கக்கூடிய கலைமாமணி திரைப்பட இயக்குனர் சென்னை கம்பன் கழகத்தின் மையன் என்று அழைக்கப்படுகிற எஸ்பி ஐயா அவர்கள் தலைமை உரையை நான் ஏற்பதற்கு வரவே மாட்டேன் என்று அடம்பிடித்தார் நாங்களும் விடமாட்டோம் என்று அடம்பிடித்தோம் நான் வாழ்த்துறை வழங்குகிறேன் என்று சொன்னார் தலைமை உரையே நீங்கள் வாழ்த்துறையாக வழங்குங்கள் என்று நாங்களும் அழைத்து விட்டோம் மிக நீண்ட நேரம் பேசக்கூடியவர் நிறைய செய்திகளை மனதிற்குள் வைத்திருக்கிறவர் ஆனால் நான் கட்டாயமாக சொன்னேன் ஒரு ஐந்து மணி துளிகளாவது வாழ்த்துறையில் அவ்வளவு சுருக்கமாக முடிக்க வேண்டுமானால் எனக்கு நிறைய செய்திகள் கொடுக்க வேண்டும் என்ற சில செய்திகள் தான் கொடுத்திருக்கிறோம் ஆகவே இன்னும் குறைவாக கூட பேச வாய்ப்பு இருக்கிறது ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக இணை செயலாளர் அவர்களை அழைக்கிறேன் தலைமை உரையாற்ற அவர்களை பணிந்து வேண்டுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஐயா கிருஷ்ணா சுயஸ் கம்பன் கழகமும் பாரதிய வித்யா பவனும் இணைந்து நடத்துகின்ற ராமர் எத்தனை ராமனடி என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி வந்திருக்கிற கம்பன் கிழகத்தைச் சேர்ந்தவர்களையும் பாரதி வித்யாபவனை பவானி சேர்ந்தவர்களையும் கிருஷ்ணா சூட்சி சேர்ந்தவர்களையும் பேர் சொன்னால் எல்லார் பேரையும் சொல்லணும் ஆகவே பேர் சொல்கிற அளவுக்கு நேரம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணுன்னாரு இந்த அஞ்சு நிமிஷம் பேச எங்களுக்கு தெரியாது அதுதான் ஃப்ரீய பிரச்சனை எங்களுக்கு இந்த மைக்கை கண்டாலே பேசணுங்கிற எண்ணம் அதிகமாக வரும் ஆகவே ஒரு பயத்தோடையே இங்கே நிற்கிறேன் ஏன்னா கம்பெனி கடைகள்னால் எப்படிங்கிறது எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக ஐயா இஸ்மாயில் அவர்களுக்கு பிறகு நம்முடைய அருளாளர் ஆரம்பி அவருடைய தலைமையில் நாங்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளுவாசம் நான் கம்பன் வந்து சேரவேன்னு நான் நினைக்கவே இல்லை ஒரு நாள் சரவணன் சார் கூப்பிட்டு முத்துராமன் உங்களை ஆரம்பியரப்பன் சார் வந்து பார்க்க சொல்கிறாரு நாங்கள் என்ன எதுக்கு சார் பார்க்க சொல்கிறாருன்னு அவர் உங்களோட தான் தனியாக பேசணுமா எங்கிட்ட கூட விஷயத்த சொல்ல முத்துராமன் என்கிட்ட அனுப்புகன்னு சொல்லியிருக்காரு நாங்கள் ஆரம்ப இறப்புன்னு சார் என்னுடைய தந்தையார் காலத்திலேருந்து கழகத்தில் ஒன்றாக இருப்பவர்கள் அது எங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்கிற அளவுக்கு எல்லாம் புழகுகிறவர்கள் இந்த ஐ சொல்கிற பழக்கம் இல்லை உள்ளத்தோட உள்ளத்தோடு புழகுகிற போட பழகிறவங்க இப்போ எல்லாம் இந்த ஐ சொல்கிறோம் அல்லது செல்ஃபோனில் பேசுகிறோம் அந்த அளவுக்கு போயிடுச்சு ஆகவே அந்த காலத்து நட்பு ஆகவே ஒன்றும் சொல்ல முடியாது ஐயாட்ட ஆகவே முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்துள் அகநக நட்பதே நட்பு என்ற நட்பிலே பழகியவர்கள் நாங்கள் நல்லா கைதட்டலாம் வேண்டும் கைதட்டலான்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆகவே அப்படி நான் வந்து ஐயாட்டை போய் பார்த்தபோது ஐயா சொன்னாங்க கே பலவிதமான பேர் இருக்காங்க வைஸ் சான்சலர் இருக்கார் ப்ரொஃபஸர் இருக்காங்க ப்ரின்ஸிபல்ஸ் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க நீதிபதிகள் இருக்காங்க இவ்வளவு பேரையும் போய் நான் பார்த்து பேசுகிறதுங்கிறது முடியாது பல விஷயங்கள நேர போய் சொல்ல முடியாது எனக்கு ஒரு ஆள் தூது வர மாதிரி ஒரு ஆள் வேணும் நீ இருந்தால் சரியாக இருக்கும் கூட்டாமல் குறைக்காமல் ஒழுங்காக போய் சொல்லுவ ஆகவே உன்னை நம்பி நான் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி என்னை செயற்குழு உறுப்பினராகவும் ஆக்கி கம்பன் கழகத்தில் சேர்த்து கொண்டார்கள் என்பதை நன்றியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அங்கே போய் சேர்ந்த பிறகு இவங்க தான் சீனியர் சாரதா அம்மா அன்னைக்கு இருந்தவங்களுக்கு அவங்க அக்கா இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அக்கா நாளைக்கு போகிற வரப்போகிறவங்களுக்கும் அவங்க தான் அக்கா அப்படி சாரதா நம்பி அவர்களோட அக்காவாக இங்கே கம்பன் கழகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க வேறு பாலசீனிவாசன் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸுக்காகவே பேர் போனவர் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு வந்து சேர்க்கறதுங்கிற ஒரு பெரிய காரியம் ஆகவே ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு ஒன்றும் இல்லை கம்பன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடத்துகிறோம் மாதாந்திர கூட்டமாக ஒன்று நடத்தணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி இந்த மாதாந்திர கூட்டத்தை இருக்கிறாங்க அப்படி நடத்துறதுக்காக அவங்களுக்கு அவருடைய கைதட்டி அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி பாராட்டியும் வாழ்த்தையும் சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் அவே அப்படி சேர்ந்து அதன் பிறகு நான் அந்த மேடை அலங்காரங்கள்ங்கிற பொறுப்பை எல்லாம் கிட்ட வச்சு அந்த மேடைகள்லாம் ஒரு நாளைக்கு மூணு மூணு விதமான அலங்காரங்கள் மூணு விதமான மேடை அலங்காரம்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு நாளைக்கு ஒம்பது விதமான மேடை அலங்காரங்கள் அந்த தர்மராஜ் சார்ட்டு இருக்கிற பணத்தையெல்லாம் நாங்கள் தான் வாங்கிட்டுருக்கோம் இதுக்கு ஆலோசனைகள்லாம் சொல்கிறதுக்கு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவர் நம்முடைய மல மலர்மகன் சார் அவர்கள் அமிர்த நாங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன் என்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி சொன்னால் என் குழுவினடைய தான் நான் படங்களை வெற்றி அடைஞ்ச போது கூட சொன்னேன் அதுபோல் கம்பன் கழகத்தில் நான் அந்த மேடைகள் எல்லாம் அமைக்கிறேன் அப்படின்னா அது எஸ்பி முத்துராமன் அல்ல அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும் பாஸ்கர் ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கார் சாரங்கன் கம்பெனிலேருந்து அவருடைய பையன் ரமேஷ் அப்படிங்கிறவர் இருக்காரு இவ்வளவு பேர் சேர்ந்து இவங்க கொடுக்குற நிகழ்ச்சி நிறைய வச்சுக்கிட்டு செய்கிறோம் என்ன எங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கு என்னென்ன படங்கள் வேணும் என்ன ஓவியங்கள் வேணுங்கிறத நாங்கள் கலந்து பேசி அதனுடைய ஓவியங்கள் வரைஞ்சி அதை செஞ்சு செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் அது சிறப்பாக நடக்கிறதுக்காக பல பேர் உழைக்கிறாங்க அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் ஆகவே அப்படி இருந்த கம்பன் கழகத்தில் இருந்து என்னை தூக்கி இன்றைக்கி இந்த மாதாந்திர கூட்டத்துக்கு தலைவராக போட்டிருக்காங்க என்னை தலைவராக பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசை பல பேர் இருக்குது நான் எப்போவுமே தலைமை ஏற்றுக்கொள்வதில்லை நான் திரைக்கு ஒரு தடவை கைதுட்டுங்க வந்துட்டாங்க ஆகவே இன்றைக்கி இந்த மன்றத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதை பெருமையாக நான் கருதுகிறேன் கம்பன் கழகத்தில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன்னா இன்றைக்கி இந்த விழாவில் தலைமை வைத்து உங்களோடு கலந்து பேசுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிற கம்பன் கழகத்தைச் சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொண்டு இது எனக்கு கம்பன் கழகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெருமையாக கருதுகிறேன் என்பதையும் உங்களிடத்தில் நன்றியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு இருக்கிற நிகழ்ச்சி நம்முடைய பேருரை சொல்லிடுறேன் பேருரை ஆற்றுவதற்காக பல் பில் ராமன் அப்படிங்கிற தலைப்பில் பேசிருக்கிறாங்க நம்முடைய மருத்துவர் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் அவங்க மருத்துவராக மட்டுமல்ல கம்பன் கழகத்து பேச்சாளராக எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராகவே ஆகிட்டாங்க பேச்சாளராக மட்டுமல்ல பல காரியங்களில் செயல் வீரர்களாக பயன்பெற்று பல காரியங்களுக்கு ஆலோசனைகள் சொல்கிற மருத்துவராகவும் கம்பன் கழக சொற்பொழிவாளராகவும் இருக்கிறார்கள் அவருக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்றைக்கி அவரை பேருரையாற்றப் போகிறார்க்கு என்பது கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஏழு ஆண்டு காலமாக கம்பனோட அப்படியே மூழ்கி அந்த முத்துகளையெல்லாம் எடுத்து பல கம்பன் விழாக்கள்லையும் கலந்து கொண்டு சிறந்த கம்பன் விழா சொற்பொழிவாளருங்கிற பெயரை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சொல்லிக்கொள்ள ஒரு மருத்துவராக இருக்கிறவர் வந்து இலக்கியத்தில் விழந்தோறாக இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய காரியம் அதே அந்த இலக்கியத்துறை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு வந்து வித்தியாசமான ஒரு தலைப்பாக இருக்குது எல்லா கம்பன் கழகத்திலையும் பேசப்படக்கூடிய தலைப்பு ராமன் பாலி இந்த ரெண்டு பேருடைய பிரச்சனை என்ன பிரச்சனை எங்கள் நான் சொல்ல வேண்டிய உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆகவே ராமனையும் வாலியும் பற்றி இவங்க பேச போகிறாங்க எப்படி பேச போகிறாங்கன்னா எப்போவுமே கம்பன் விழாக்கள்லேயே ராமனுக்கு ஒரு ப ஒரு கூட்டம் இருக்கும் வாலிக்கு ஒரு கூட்டம் இருக்கும் ராமனை பற்றி பேசுகிறவர்கள் இருப்பாங்க வாலியை பற்றி இருப்பாங்க இன்றைக்கி நடக்கிற பேருரையில் நம்மளோட பெரிய ராமச்சந்திரே வாதியாகவும் பிரதிவாதியாக வந்து ராமனுக்காகவும் உங்களே பேச போகிறாங்க வாலிக்காகவும் அவங்களே பேச போகிறாங்க எங்கள் சினிமாவில் சொன்னால் இந்த டூயல் ரோல்னு சொல்லுவோம் ஆகவே இன்னைக்கு பிரியார் ராமச்சந்திரன் பேசுகிற பேச்சு டூயல் ரோல் பேச்சு எங்கள் சினிமா லாங்குவேஜில் சொன்னால் இரட்டை வேடம் என்று சொல்லுவோம் ஆகவே அந்த இரட்டை வேடத்தில் ராமரை பற்றியும் வாலியை பற்றியும் பிரியார் ராமச்சந்திரன் அவர்கள் வாதிட போகிறார்கள் ஆகவே ரெண்டு பேருக்காகவும் வாடி வாதிடுவதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆகவே அங்கே இருக்கிற நல்லதையும் அங்கே இருக்கிற நல்லதையும் சேர்த்து சொல்லி அவருடைய பேருரை சிறப்பான சிறப்புரையாகவும் இருக்கும் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர்களை உளமாற மனமாற வாழ்த்துகிறேன் உங்கள் சார்பில் ஒரு தடவை கைதட்டி அவரை வரவேற்றுக்க அடுத்து அடுத்து பேச போகிற பிள்ளை எங்கள் கம்பன் கழகத்து பிள்ள எங்கள் கம்பன் கழகத்தில் பேச்சாளராக உருவானவர்கள் அப்படின்னு சொன்னால் ஐயா இஸ்மாயில் காலத்திலிருந்து இங்கே இன்னைக்கு இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே பட்டிமன்றம் மன்றம் மன்றம் எல்லா இடத்துலையும் பேசுகிற பேச்சாளர்கள் கம்பன் கழகத்திலே பயின்றவர்கள் அதுவும் ஐயா இஸ்மாயில் ஐயா அவர்கள் தலைமையிலே பயின்றவர்கள் அதன் தொடர்ந்து இப்போது நம்முடைய கம்பன் கழகத்திலையும் தயாரானவங்க வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் ஒருவர் நம்முடைய திறமாரம் நல்ல கைதட்டலாம் பல விஷயங்களில் வாதிடுகிற போது எனக்கே பல சந்தேகங்கள் வந்துருக்கு இன்றைக்கும் எனக்கு சந்தேகம் அது இவர்கிட்ட கேட்க முடியாது நான் என் சிலம்பரி ஐயாட்ட கேட்கணும்னு அந்த சந்தேகம் அது அப்படி சந்தேகத்தை எல்லாம் கிடக்கிற மாதிரி பேசுகிற பையனாக திருமாறன் உருவாகிட்டு இருக்கிறாரு அதே வருங்காலத்தில் நிச்சயமாக கம்பன் கழகத்திலிருந்து வந்த சொற்பொழிவாளராக திருமாறன் திகழ்வார் என்பதை உங்களிடத்தில் மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதுக்கு உதாரண ரெண்டே ரெண்டு விஷயம்தான் அவர் வந்து ரெண்டு விருது வாங்கியிருக்கார் ஒன்று வந்து கம்பன் விழாவையெல்லாம் உருவாக்கிய நிறுவனர் கம்பன் அடிப்படி கணேசன் கணேசன்ஸ்தாரர்கள் பேரில் இருக்கிற விருதும் வாங்கியிருக்காரு நம்முடைய சிலம்பொழி ஐயாவுடைய இதிலேயே பேசி அவருக்கு இதிலேயே பேசி அவர் மூலமாகவே இளம் சிலம்பொலி திருமார் இளைய சிலம்பொலி திருமாறுங்கிற பட்டத்தையும் அவர் வாங்கியிரு இதுக்கு மேலே நான் ஒன்றுமே சொல்ல வேண்டாம் ஆகவே அந்த திருமாரனுடைய பேச்சையும் நாம் கேட்டு ரசிக்கலாம் அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும் என்பதில் நான் உத்தரவாதம் கொடுக்குறேன் ஏன்னா அவ்வளோ பேச்சை கேட்டிருக்கிறோம் அவனோட விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு பல நேரங்களில் அந்த சொற்பொழிவு இருக்கும் ஆகவே அவனை உளமாற மனமாற வாழ்த்துகிறேன் ஆகவே கம்பன் கழகத்தினுடைய பிரதிநிதியாக சிறந்த சொற்பொழிவாளரை பூரா சுற்றி வர வேண்டும் என்று அவனை உளமாற எல்லாம் ஒரு தடவை கைதட்டி வாழ்த்தியிருக்கான் அடுத்தது விருது விருது பெறுறவங்க கம்பன் பனிச்சம்பல் விருது வாங்குகிறாங்க பத்மா மோகன் இந்த பத்மா மோகன் வந்து நாங்கள்லாம் கம்பர் விழா பெரியவங்களை நடத்தினா மாணவர்களுக்கு கம்பன் விழா நடத்துகிற ஒரே நிர்வாகி பத்மா மோகன் அவர் நடத்துகிற அந்த மாணவ கம்பன் விழாவுக்கும் சில முறை சென்று அவரை பார்த்திருக்கிறேன் சிறந்த முறையில் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு கம்பனை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பெரிய சொற்பொழிவாளர்களை எல்லாம் அழைத்து மாணவர்களை பேச வைத்து மாணவர்களுக்கு விருது கொடுத்து ஊக்கப்படுத்தி ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்முடைய பத்மா மோகன் அவர்கள் என்பதை உங்களிடத்த சொல் ஏன்னா நான் நேராக பார்த்துருக்கேன் நேர பார்த்ததுனால உறுதியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன் அவருடைய நிர்வாகம் அவருடைய திட்டமிடுதல் விழா நடத்துவது அவ்வளவுலேயும் அவர் முன்னின்று நடத்துவதை நான் கண்ணாறு கண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட பத்மா மோகன் அவர்களுக்கு இன்றைக்கு கம்பன் பணி விருது கொடுப்பது என்பது உரியவருக்கு உரிய நேரத்தில் தரப்படுகிற விருதாக நான் கருதுகிறேன் இது வாங்கப்பட்ட விருது அல்ல வழங்கப்படுகிற விருது அந்த விருதுக்கு அவர் உரிய ஐயா ஐயா நல்லியவர்கள் வருகிறார்கள் முறை கைதட்டி அவரை வரவேற்க வேண்டும் ஆகவே அப்படிப்பட்ட பத்மா மோகன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது ஆகவே அவருடைய உழைப்புக்கு தரப்படுகிற விருது இது ஆகவே இந்த விருதை வாங்கிட்டு பத்மா மோகன் ஓய்வு எடுத்துக்கூடாது பத்மா மோகனை கே நான் கேட்டுக்கிறதெல்லாம் இந்த விருதை வாங்கிட்டு எல்லாம் விருதெல்லாம் வாங்கிட்டால் போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வராமல் இந்த விருது வாங்குவதன் மூலமாக இன்னும் ஊக்கம் பெற்று ஒரு பழைய புதிய மனோ மனோ சமுதாயத்தை உருவாக்குவதற்கு எங்கள் துணையாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த விருது நீங்கள் செஞ்ச சேவைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் செய்ய போகிற சேவைக்கு இது ஊக்க மருந்தாக நாங்கள் இந்த டானிக் கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களுக்கு ஆகவே இதை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் பணியை செய்ய வேண்டும் என்று கம்பன் கழகத்தின் சார்பில் உங்களை நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஐயா மரியாதைக்குரிய ஐயா நல்லி செட்டியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த கம்பன் கழகத்தில் யார் யார் பின்னால் இருந்து பணியாற்றுகிறார்கள் என்று பல தெரியாது அந்த பின்னாலே இருந்து பணியாற்றுகிறவர்களே ஐயா சார் உண்டு அது எனக்கும் தர்மராஜ சாருக்கும் தான் தெரியும் அது என்ன ரகசியம் ஆகவே முதல் கொடை அவருடைய தான் இருக்கும் ஆகவே அப்படி கொடை கொடுத்து இந்த முப்பது ஆண்டு கால கம்பன் விழாவையும் நடத்துகிற பெருமை ஐயா நல்லியவர்களுக்கு உண்டு அதற்காக நல்லியவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து நம்ம பாலசீனிவாசன் சாரதா நம்பி அவர்களாம் இருந்து தொடர்ந்து இவைகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் வேண்டிக்கொண்டு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்து சொல்லி இவ்வளவு பேர் வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு ஆகவே தொடர்ந்து இந்த ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு நிறைவு பொன் விழா ஆண்டு துவக்கம் அடுத்த ஆண்டு பொன்விழா ஆண்டினுடைய நிறைவு ஆகவே இந்த ஆண்டு இந்த விழா இங்கே நடக்கிற போதே ராஜேஸ்வரி மண்டபம் பழு ரிப்பேர் வேலைகள்லாம் போகுது ஆகவே இந்த முறை ராஜேஸ்வரி மண்டலத்தில் நம்முடைய விழா இல்லை வேறு இடத்துல விழா ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறோம் ியாக அடுத்து இந்த வருஷம் நம்முடைய கம்பன் விழா ஐயா நலி சின்னசாமி செட்டியார் அவருடைய விருப்பப்படி அவருடைய வேண்டுதல் படி வாணிமகாலில் இந்த ஆண்டு கம்பன் விழா நடக்கும் வெள்ளி சனி ஞாயிறு மூன்று நாளும் வாணிமகாலில் இந்த விழா நடக்கும்ங்கிறது உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் ஆகஸ்ட் ஒம்பது பத்து பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாவது வாரம் அதே போல் இந்த விழா கொஞ்சம் அமைதியாக நடப்பது அடுத்த விழா ஆர்ப்பாட்டமாக நடப்பதற்கான அறிகுறியாக இதை வைத்துக் கொள்ளுங்கள் ஆகவே அடுத்த முறை சிறப்பாக ஐம்பதாவது நிறைவாண்டு விழாவை ராஜேசி விழா விழா மண்டபத்திலேயே கொண்டாடுவோம் அதை இன்னும் சிறப்பாக செய்யணும்னு சொல்லிவிட்டு நம்முடைய ஜெகத் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முத்ராவன் இதை அடக்கமாக செய்யுங்க இந்த அடக்கமாக செய்வதன் மூலமாக அடுத்த விழாவை ஆடம்பரமாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐயா நல்லிசாரு இங்கே இருக்கார் சாட்சியா அது மொத்தம் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அவர்களெல்லாம் சேர்ந்து அதை மிகப்பெரிய விழாவாக பொன் விழாவாக நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இதுவரையிலும் நமக்கு துணையாக இருந்த நம்முடைய ஆரம்பி அருளாளர்கள் தொடர்ந்து நமக்கு துணையாக இருப்பார் நம்மை வழி நடத்துவார் அவருடைய பணி நமக்கு தொடர்ந்து இருக்கும் ஏன்னா அவருடைய அனுபவங்கள் தான் எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் நான் செட்டி நான் ஆரம்பிசார் எப்படி சொல்லுவேன் தெரியுமா குட்டி செட்டியார்னு சொல்லுவேன் அது என்னென்ன குட்டி செட்டியார் ஏன் சொல்கிறேன்னு கேட்டார் ஒரு நாள் ஏவி மெய்யப்ப செட்டியார் வந்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது கரெக்டாக இருக்கணும் தப்பு இருந்தால் ஒத்துக்கவே மாட்டார் திருப்பி எடுப்பார் ரீடேக் பண்ணும்பார் இப்போ சீன் சரியாக இல்லை அப்படின்னா சரி விட்டுட்டு இல்லை நமக்கே பிடிக்கல அப்புறம் எப்படி இப்போ மக்களுக்கு பிடிக்கும் அதை திருப்பி எடுன்னு திருப்பி எடுப்பார் ஆகவே செட்டியார் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அதே பர்ஃபெக்ஷன் ஆரம்பிசாட்டி இருந்ததுங்கிறத உங்கள் எல்லோரும்னாலையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அதை திருப்திப்படுத்தவே முடியாது எங்கள் செட்டியாரையும் திருப்திப்படுத்த முடியாது ஆரம்பிசாரையும் திருப்திப்படுத்த முடியாது அவங்கள திருப்திப்படுத்தினா நம்ம ரொம்ப சின்சியராக இருக்கணும் அவருடைய ஈடுபாடோடு இருந்தால் தான் நம்ம அவங்கள்ட்ட வேலை செய்ய முடியும் அப்படி நாங்கள் ஆரம்ப விசார்ட்டையெல்லாம் வேலை செஞ்சோம் செட்டியார்ட்டையெல்லாம் வேலை செஞ்சோம் ஐயா நல்லியாரை பற்றியும் அவங்க அவருடைய கடைக்கு போனாலே அவரை பற்றி தெரியும் என்னென்னு ஆகவே அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவங்க அவருடைய அசிஸ்டன்ஸ் முத கொண்டு எங்கே அவர் எங்கே இருக்காருங்கிறது சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அந்த வேலையில் திட்டமிடுதல் இருக்கும் இருக்கும் எல்லாம் இருந்த அவர்களெல்லாம் கட்டி காத்திருக்கிற ஐயா இஸ்மாயில் காலத்திலேருந்து செய்திருக்கிற அத்தனை பேருக்கும் நம்முடைய உளமார்ந்த நன்றியை சொல்லி ஆகவே பொன்விழா ஆண்டு இந்த ஆண்டு நம்முடைய வாணிமகால நடத்தினால் அடுத்த ஆண்டு ராஜேஸ்வரி மண்டபத்தில் பொன் பொன்னுள்ளாக போலவே கொண்டாடுவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எண்ணியது எண்ணியாங்கு எவர் எண்ணிய திண்ணியராகப் பெறு குரலை சொல்லி நாம் எண்ணுவதில் நம்முடைய லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் வாழ்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி சொல்வதற்கு ஒரே காரணம் மிகச் சுருக்கமாகவும் ஆழமாகவும் அருமையாகவும் தன்னுடைய தலைமையுறையை வாழ்த்துறையாக செய்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி சென்னை கம்பன் கழகத்தினுடைய இந்த செயல்பாடுகளுக்கு துணை நிற்கிற தோன்றா துணையாக நிற்கக்கூடிய பாரதி வித்யா பவனின் ஐயா ராமசாமி ஐயா அமர்ந்திருக்கிறார் போல வந்து வாழ்த்துவது என்பது சிறப்பு புரவலர் நல்லிக்குப்புசாமி ஐயா வந்திருக்கிறார் இப்போது விருது வழங்கும் நிகழ்ச்சி நிறைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற ஆசை ஆனால் காலத்தின் கட்டாயம் காரணமாக நிகழ்ச்சி தொடர்கிறது இன்றைக்கு விருது பெற இருக்கிறவர் தான் பிறந்த வீட்டில் இருந்து கொண்டு இன்னொரு புது வீட்டை கட்டி அந்த புது வீட்டை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறவர் கோவையில் தன்னுடைய இளங்கலை படிப்பை முடித்துவிட்டு முதுநிலை படிப்பை இங்கே தொடங்கினார் அப்போது சென்னை கம்பன் கழகத்தினுடைய சிறந்த பேச்சாளர் என்கிற மகளிருக்கான விருதினை பெற்றவர் இன்று பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கம்பன் கழகம் மாணவர் கம்பர் கழகம் என்ற ஒன்றினை தொடங்கினார் அது இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த சென்னை அதை குரோம்பேட்டையில் நடக்கிற மாணவர் கம்பர் கழகத்தின் புரவலராக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய வைதாரா மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவர் நாள்தோறும் திருக்குறள் நாளடியார் நான்மணிக்கடிகை என்று இணையத்தின் வழியாக தன்னுடைய உரையை செய்து கொண்டிருக்கிறவர் ஒரு தொழிலதிபராக இருந்தாலும் கூட இலக்கியத்தின்பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் அத்தகையவர் வந்திருக்கிறார் அதேபோல சென்னை கம்பன் கழகத்தின் பரிசினை பெற்றவர்கள் இரட்டையர்கள் ரேகா மணி பத்மாவினோடு துணையாக நின்று துணை செயலாளர்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் பத்மா மோகன் அவர்கள் விருது பெறுவது அவர்கள் பெறுகிற விருதைப் போல இப்போது விருதாளரை குறித்த குறிப்பை மலர்மகன் அவர்கள் படிக்கிறார்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறோம் இன்றைய சென்னை கம்பன் கழகம் ஃபுல் ஃப்ளட்டில் இருக்குது முக்கியமான அத்துணை உறுப்பினர்களும் இங்கே வந்து சேர்ந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எங்கள் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் நான் செயற்குழு உறுப்பினர் என்று சொன்னார்கள் லெட்டர் பேடில் தான் நீங்கள் செயற்குழு உங்கள் இலக்கிய மேடையில் செயல்குழு தலைவர் ஆகியனாலே உங்களை நாங்கள் அப்படித்தான் மரியாதை கொண்டு வணங்கி வருகிறோம் திரையுலகத்திலே இருபெரும் சிங்கங்களை ஒரே நேரத்தில் இருபெரும் சிங்கங்களை ஒரே நேரத்தில் வேலை வாங்கிய ரிங் மாஸ்டரா அவர்களை கிங் ஆக்கிய கிங் மாஸ்டரா இப்படியெல்லாமும் நிறைய பாராட்டலாம் உங்களை என்றாலும் கூட அடுத்த நிகழ்ச்சிகளை எங்களை துரிதப்படுத்துவதனாலேயே பின்னாலேயே ஒரு ஊக்கு கருவி நின்று கொண்டிருப்பதனாலேயும் நிகழ்ச்சிக்கு நேராக வருகிறேன் தன்னுடைய நாவாலும் பேனாவாலும் பேச்சாலும் எழுத்தாலும் கம்பனுக்கு புகழ் மாலைகள் சூட்டி வருகிற பெருமாட்டி டாக்டர் பிரியா ராமச்சந்திரன் அவர்களுக்கு தனி வணக்கத்தை கம்பன் கழகம் தெரிவித்துக் கொள்கிறது ஐயா அவர்கள் சொல்லும்போது நல்லி அறை பற்றி குறிப்பிட்டார்கள் அவர் முதல் கொடை பிடிக்கிறவர் என்றார் கொடை பிடித்தாலும் முதல் கொடையானாலும் பட்டு கொடை பிடிக்கிறவர் ஆகையினாலே எங்களுக்கு இப்படி செட்டாக வாய்ந்த பெருமக்களையெல்லாம் நாங்கள் சொல்லி சிலாகிக்க வேண்டியது ஒரு சபை நாகரிகம் என தான் என் வேலைக்கு முன் வேலையாக இதை தொடர்ந்தேன் பத்மாமோகனை பற்றி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நம்ம தம்பி குறிப்பிட்டார் பல பேருடைய வாயிலாக பல செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்ந்து விட்டன என்றாலும் சில சிறப்பு செய்திகளை உங்களுக்கு நான் இங்கே முன்வைக்கிறேன் குரோம்பேட்டை மாணவர் கம்பன் கழக நிறுவனர் இயக்குனர் திருமதி பத்மா மோகன் இன்னோவிஸ் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநராகவும் இருந்தவர் பரீட்சை எழுதுகிற மாணவர்களுக்கு இலக்கிய பரிச்சயம் வேண்டும் பரீட்சையும் வேண்டும் இலக்கிய பரிச்சயமும் வேண்டும் என்பதனாலே குறிப்பாக கம்பராமாயணத்தில் தேர்ச்சி வேண்டும் என்ற நோக்கில் இளைய மாணவச் செல்வங்களை கம்பன் கவிநயச் செல்வர்களாக பதினைந்து ஆண்டுகளாக அமைப்பின் மூலம் முன்னேற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் அவரை பாராட்டுகிறோம் எழுபத்தைந்து பள்ளிகள் இருபத்தைந்து கல்லூரிகள் நேரடி நிகழ்ச்சிகள் இந்த மாணவர்கள் கம்பன் கழகத்தை கொண்டு சே சேர்த்திருக்கிறார்கள் மாணவர்களை கம்பன் கழகத்திற்கு சேர்த்திருக்கிறார்கள் இப்படியாக பெரும் புகழீட்டு இருக்கிறார்கள் பரிசுகள் கேடயங்கள் எல்லாம் வழங்கி மாணவர்களை ஊக்குவிக்கிற ஊக்குவிக்கிறவராக இவர் இருந்திருக்கின்றார் இதுவரை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று பல என்பது மிகப்பெரிய மெகா செய்தி பத்தாயிரம் மாணவர்கள் என்பது இந்த காலத்தில் லேசான விஷயமில்லை அதை செய்து முடித்திருக்கிறார்கள் கம்பன் க மாணவர் கம்பன் கழகத்தின் வழியாக இளம் மாணவர் பேச்சாளர்களாக ஐந்தாயிரம் பேருக்கு மேல் உருவாக்கி உள்ளது கூட இந்த அமைப்பின் சாதனை என்றால் அந்த சாதனைக்கு சாதனையாக இருக்கிற அந்த பெண்மணியை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் தமிழ் இலக்கிய ஆர்வலர் திருமதி பத்மா மோகன் படிப்பில் எம்எஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இந்த கெமிஸ்ட்ரி எப்படி உங்களுக்கு சேர்ந்ததுன்னு தெரியல முதுகலை உயிர்ம வேதியியல் பட்டதாரி ஆனால் இங்கே தமிழ் இலக்கியத்தில் மிகச்சிறந்த முன்னோற்றக்காரராக விளங்கி மாணவர்களை முன்னேற்றி கொண்டிருக்கின்றார் கடந்த பத்து ஆண்டுகளாக திறன் மேலாண்மை மனித வளர்த்துறை சார்ந்து பயிற்சியாளராகவும் இருந்திருக்கிறார் மென்பொருள் நிறுவன சாஃப்ட்வேர் மேலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார் இப்படியான பல்வேறு பணிகளை மேற்கொண்டிருந்தாலும் தன்னுடைய முக்கிய பணியாக இந்த மாணவர் கம்பன் கழகத்தை முன்னெடுத்து செல்வதிலே இவர் முதல்வராக விளங்குகிறார் என்பதை நாம் பாராட்ட வேண்டும் பள்ளி கல்வி மாணவர்களுக்கும் கூட மனித வளத்துறை வேலைவாய்ப்பு பயிற்சிகள் வழங்கி வருகிறவராக பத்மா மோகன் விளங்கி வருகிறார் என்பது ஒரு தனிச் செய்தி சொல் அற சும்மா இரு நம்மை அப்படி சொன்னது ஒரு காலம் கொரோனா காலம் சொல் அற சும்மா இரு என்று சொன்ன கொரோனா காலத்தில் கூட இவர் சும்மா இருக்காமல் இலங்கை தமிழ் விவாதிகள் கழகம் நியூயார்க் தமிழ்ச்சங்கம் சிங்கப்பூர் ஓமன் மற்றும் ஆஸ்திரேலிய கம்பன் கழகம் உடன் இணைந்து கம்பராமாயண பன்னாட்டு இணையவழி பேச்சரங்கில் அறுநூறு பேச்சாளர்களை பங்கேற்கவும் அதிலும் குறிப்பாக முப்பது வெளிநாட்டு டெலிகேட்ஸ் பங்கேற்கவும் இவர் ஏற்பாடு செய்த முயற்சி பெருமுயற்சி நேரலை பேச்சரங்கங்கள் நிகழ்த்தி அதை வெற்றிகரமாக செய்து காட்டியவர் திருமதி பத்மாமோகன் கவிதை சிறுகதை கட்டுரை என மேடைகளிலும் சிற்றிதழ் தனி எனும் ஏடுகளிலும் முத்திரை வகித்து வருகிறவர் ஆன்மீகச் சொற்பொழிவாளர் இவர் திருவான்மையூர் அம்மன் ஆலயத்தில் ஓராண்டு சித்தர்கள் பற்றி தொடர்பொழிவு பொழிவு நிகழ்த்தி அதை சாதனை செய்திருக்கிறார் சில இடங்களில் நீங்கள் அவரை ஊக்குவிக்கும் வகமாக கைத்தட்டலாம் ஆமாம் இதழியில் ஈடுபாடு மிக்க இவர் நாத பிரம்மம் இளையவன் என்கிற இதழ்களோடு ஹைதராபாத்திலிருந்து வெளியாகும் நிறை என்கிற ஆங்கில பதிப்பிலும் ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் தினமணி கலாரசிகன் பத்மா மோகனின் இலக்கிய பணியினை பாராட்டியது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் வைத்தியநாதனின் சிறப்புமிக்க பதிவாக இது இங்கே அமைகிறது கம்பன் பணியில் இந்த அம்மையார் இராமேஸ்வரம் புதுக்கோட்டை காரைக்குடி கோவை புதுச்சேரி அம்பத்தூர் கம்பன் கழகங்களில் பங்கேற்று முத்திரை பதித்து வருகிறார் பொதிகை பொதிகை வசந்த் ஜயா ப்ளஸ் மெகா தொலைக்காட்சிகளில் தொகுப்பாளராகவும் முக்கிய ஆளுமைகளின் பேட்டியாளராகவும் இவர் வலம் பெறுகிறவர் இவரையே பேட்டி கண்டு டிடி நெக்ஸ்ட் ஆங்கில நாளிதழ் இவர் பேட்டியினை வெளியிட்டது பெருமைக்குரிய செய்தியாகும் இன்று கம்பன் பனிச்சம்மல் விருது வாங்க வந்திருக்கின்ற இந்த அம்மையார் ஏற்கனவே பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் விவேகானந்தர் விருது சாதனையாளர் விருது கம்பன் இளம் உரையாளர் விருது கம்பன் கவிச்சித்தர் விருது என்றெல்லாம் பல விருதுகளை பெற்று இன்று நம் மேடைக்கு வந்து அமர்ந்திருக்கிறார்கள் பல தமிழறிஞர்களுக்கு கம்பன் பனிச்சம்மல் விருங்கி விருதனை வழங்கியது மாணவர் கம்பன் கழகம் சிலம்பொலி முதற்கொண்டு ஏராளமான பேர் அதிலே சென்று இந்த விருதன் விருதனை பெற்றிருக்கிறார்கள் அப்படி ஒரு பாரம்பரியமிக்க விருதினை வழங்கி பெருமை சேர்க்கிற அந்த மாணவர் கம்பன் கழக செயலாளரான இந்த அம்மையாருக்கு தற்போது சென்னை கம்பன் கழகம் கம்பன் பனிச்சம்மல் நீங்கள் கொடுத்ததே நீங்கள் வாங்கிக்கலாம் சென்னை கம்பன் கழகம் கம்பன் பனிச்சம்மல் விருதினை வழங்கி மகிழ்கிறது இந்த நேரத்தில் பத்மா மோகனின் இலக்கிய பணிகளுக்கும் இலக்கிய பயணத்திற்கும் பச்சை கொடி காட்டும் குரோம்பேட்டை மாணவர் கம்பன் கழக நிர்வாக குழுவினர் மற்றும் புரவலர்களை திரு லயன் நீ ரா வெங்கடேஸ்வரன் இன்று வந்திருக்கிறாரே திரு லயன் வைதாரா மூர்த்தி இணை செயலாளர்கள் திரு கோ மணி திருமதி ரேகாமணி இணையர் அனைவரையும் பாராட்டி கௌரவிக்கிறது சென்னை கம்மன் கழகம் நன்றி வணக்கம் ராமசாமி ஐயா முன்னாடி வந்து கொஞ்சம் கொடுத்துருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் மிகுந்த மகிழ்ச்சி இப்போது ஏற்புரை வழங்க வருகிறார் விருதாளர் மூன்று மணித்துளிகளிலிருந்து ஐந்து மணித்துளிகளுக்குள்ளாக காலம் அறிந்து தன்னுடைய ஏற்புரையை வழங்குகிறார் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் நாங்களே இது மிகவும் நெஞ்சுக்கு மிகவும் நெகிழ்வான ஒரு தருணம் இத்தனைய பெரும் எல்லாம் இந்த மேடையையும் பார்வையாளர் அரங்கையும் அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே இந்த எளியவளுக்கு இந்த விருது இருப்பது என்பது ஐயா புதுக்கோட்டை சம்பத்குமார் ஐயாவும் சிவக்குழந்தையும் எப்படி சொல்லுவாருங்க கம்பர் என்பவர் ஒரு சித்தர் அவரை தொட்டவர்களையெல்லாம் அவர் மென்மேலும் உயர்த்தி கொண்டே செல்வார் என்று சொல்லுவார் அப்படி ஒரு எளியவளான எனக்கு இந்த கம்மன் பணியாற்றுவதால் கம்பரின் ஆசியால் ராமரின் ஆசியால் இத்தனைய ஒரு பெயரும் புகழும் கிடைத்திருக்கிறது என்று அவர்கள் அருளாலே அவள் தாழ் வணங்கி எற்றைக்கும் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றமையாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்று என்று கம்பரையும் ராமரையும் வேண்டி ஐயா பணித்தது போல் மென்மேலும் கம்பன் பணி செய்யக்கூடிய பாக்கியத்தை கம்பரும் ராமரும் எங்களுக்கு நல்க வேண்டும் என்று வேண்டி இந்த விருதினை இந்த எளியவளுக்கு அளித்த சென்னை கம்பன் கழக தலைவர் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களை கல்லூரி பருவத்திலிருந்து எங்களுடைய வளர்ச்சியை கண்டு ரசித்த சாரதம்மா பாலசீனிவாசன் ஐயா உலகம்மா புதுக்கோட்டை புதுகை தர்மராஜன் ஐயா மலர்மகன் ஐயா போன்றவர்களுடைய முன்னிலையில் இந்த விருதை பெறுவது என்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்முடைய அருளாளர் ஐயா வந்து எங்களுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவுக்கு வந்தார் நான் அப்பொழுது கல்லூரி முடித்த பருவம் அவர் ஒரு நாள் திருமகன் ஐயா சொல்லி எங்களுக்கு நேரம் கொடுத்துட்டாங்க வந்து பார்க்க அவங்கள போய் பார்க்குறதுக்கு அன்றைக்கி அடாத மழை அப்போது எங்களுடைய புறவலர் ஐயாலாம் வர முடியல நான் ஒரு கல்லூரி முடித்த மாணவி ஒரு சல்வார் உடை அணிந்து கொண்டு அவருடைய இல்லத்தினுடைய வாயிலில் அமர்ந்து மாணவர் கம்பன் கழகத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு உதவியாளர் சொன்னேன் வர சொல்லுங்கன்னு எங்களை உள்ள அழைச்சார் உள்ளே போனோன்னே அவருக்கு ஒரு சந்தேகம் இந்த பெண்ணா கம்பன் கழகம் நடத்துவது அவருக்கு மாணவர் கம்பன் கழகத்திலிருந்து ஒரு நிர்வாகி வந்திருக்கிறார் என்றவுடன் ஏதோ ஒரு கல்லூரி அல்லது பள்ளியினுடைய ஆசிரியரோ பேராசிரியரோ வருவார்கள் என்று எதிர்பார்த்திருக்கலாம் இருந்தும் எவ்வளவு இளையவளாக இருந்தாலும் கூட பெரியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எளிவந்த தன்மையினால் எனக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி நீ மாதிரி அழைப்புதழை அனுப்பு இரண்டு மூணு நாட்களை குறித்து எனக்கு சொல்லு நான் அவசியம் வருகிறேன் என்று சொன்னார் அப்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் என்னுடைய தொடக்க விழாவிற்கு வந்து அந்த மோதிர கையால் கூட்டுப்படுவது என்பது போல் அவருடைய மோதிர கைகளால் எங்களுடைய விழாவை அவர் தொடக்கி வைத்து நடத்தி கொடுத்தார் அதற்கு பின் மாணவர் கம்பன் கழகத்தினுடைய வளர்ச்சி பன்மடங்காக உயர்ந்தது அன்றைய தினம் ஒரு இரநூத்தி ஐம்பது கல்லூரி மாணவர்கள் அந்த துவக்க விழாவிற்கு வந்தவுடன் அதனுடைய நிறைவிலே சொன்னார் இந்த விழாவுக்கு வந்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி இருநூறு மாணவர்கள் ஒரு தொடக்க விழாவில் அமர வைத்திருக்கிறாள் என்றால் அது உன்னுடைய உங்களுடைய பணி சிறப்பானது என்று சொல்லி என்னுடைய திருமணத்திற்கும் வந்து எனக்கு ஆசி வழங்கிய அந்த அருளாளர் அந்த எளிமையை எளிவந்த தன்மையை ஆளுமையை அதை இன்றைய தினம் இந்த தருணத்தில் நினைத்து நான் நிகழ்கிறேன் அதுபோல் இணையவன் ஐயாவும் மேடையில் ஏறி பேசலாம் நிறைய எழுது என்று ஒவ்வொரு முறையும் எங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார் இந்த மாணவர் கம்பர் விழா தோன்றுவதற்கு காரணமாக இருந்த கவிமாமணி இளையவன் அவர்களையும் இந்த நேரத்திலே நான் நினைவு கூறுகிறேன் இத்தனை இளையவராகிய நான் மணி என்னுடைய இளவர்களான மணி ரேகா நாங்கள் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்பது போலல்லாமல் பெரியவர்களான என்ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா ஆகட்டும் வைதாராமூர்த்தி ஐயா ஆகட்டும் எங்களுக்கு முழு சுதந்திரம் அளித்து முடிவை நீங்கள் எடுங்கள் அது சரியா தவறா என்று மட்டும் நாங்கள் உங்களை வழிநடத்துவோம் என்று தலைமை பண்பிற்கான அடையாளங்களாக என்றும் இருக்கக்கூடிய எங்களுடைய புரவலர்கள் இது வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு இலக்கிய குடும்பம் போல் எங்களுடைய எங்களுடைய அந்த ஐவரான குழுவானது அமைந்திருக்கிறது மணியும் ரேகாவும் எனக்கு இலக்கியத்தால் கிடைத்த இன்னொரு தம்பி தங்கை என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு இந்த கம்பர் பனிச்சம்மல் விருதுக்கான பெயர் மட்டுமே எனக்கானது இதற்கான பெருமை உருவதும் இந்த வைதாராமூர்த்தி ஐயா அவர்களையும் என்ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களையும் மணி அவர்களையும் ரேகாமணி அவர்களையுமே சாரும் என்ற அளவில் சொல்லிக்கொண்டு இன்னும் குறைந்தபட்சம் ஒரு ஒரு கோடி மாணவர்களையாவது கம்பராமாயணம் படிக்க வைக்க வேண்டும் என்ற முனைப்போடு சென்னை கம்பன் கழகம் போன்ற பெரிய அமைப்புகளினுடைய ஆசியோடு மாணவர் கம்பர் கழகம் தொடர்ந்து செயல்பட பெரியவர்களும் கம்பரும் ராமனும் ஆசி வழங்க வேண்டும் என்று கூறிய நிலையில் இந்த விருது எனக்கு அதுவும் நல்லியா இந்த பாரதி வித்யாவினுடைய தலைவர் ஆகியோர் முன்னிலையில் இந்த விருதை பெற்றது எனக்கு மேலும் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் கம்பர் ராமரின் ஆசி எனக்கு முழுமையாக இருப்பதை தெரிவிப்பதாகவும் இந்த நிலையிலே நான் உணர்ந்து இந்த வாய்ப்புக்கும் இந்த நிகழ்வை இவ்வளவு செம்மையாக நடப்பதற்கு ஆசி வழங்கிய சென்னை கம்பன் கழகத்திற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமுறை முறை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையாக தன்னோடு பயணித்து கொண்டிருக்கிறவர்களையெல்லாம் நினைவு கூர்ந்து ஏற்புரையை வழங்கிய மோகன் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக சிற்றுரை வழங்க வருகிறார் திருமாறன் இளைய சிலம்பொலி என்று சிலம்பொலி செல்லப்பனாரே அழைத்து வழங்கிய விருது அந்த விருதுக்கு உரியவர் நூல்கள் செய்யக்கூடிய மாணவ பருவத்திலேயே மிகச்சிலர் மட்டும்தான் நூல்களை போடக்கூடியவர்கள் அப்படி இலக்கியத்தின் பொருள்மையில் நூல்களை ஆக்கக்கூடிய திறமை பொருந்தியவர் மிக அருமையான இலக்கிய நூலை செய்த திருமாறன் இப்போது ஆய்வு மாணவராக இருக்கிறார் மாநில கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வுக்குரியவராக இருக்கிறார் அவர் இப்போது உரையாற்றுகிறார் அவருக்கு சிறப்பு செய்கிறார் தலைவர் அவர்கள் பேருரை நிகழ்த்த இருக்கக்கூடிய மருத்துவர் முனைவர் பிரியா ராமச்சந்திரன் அவர்களுக்கு இணைச் செயலாளர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் உங்கள் இடைவந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விண்ணேர் தனியாழி வெங்கதிரொன்று ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் தமிழ்நாட்டில் வேறு எந்த மேடைகளில் பேசுகிற போதும் பேச்சாளர்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கம்பன் கழகத்தில் பேசுகிற பொழுது மட்டும் ஏதோ ஒரு பதற்றம் பேச்சாளர்களை தொற்றிக்கொள்ளுகிறது எங்கள் வயது ஒத்தவர்கள் என்று இல்லை எங்களை அரவணைக்கிற பெரியவர்கள் உட்பட அப்படித்தான் இருக்கிறார்கள் காரணம் தமிழ்நாடு முழுவதும் பெரியவர்கள் பேச்சாளர்கள் எந்த மேடையில் பேசுகிற பொழுதும் கீழே இருக்க போகிறவர்களுக்கு நாங்கள் பேசுகிற கதையோ கருத்தோ வரலாறோ தெரிய போவதில்லை ஆனால் கம்பன் கழகத்தில் பேசுவது அப்படியல்ல நாங்கள் சொல்ல வருகிற கதை ஆண்டாண்டு காலமாக நீங்கள் அறிந்த கதை எங்களுடைய கருத்துக்களும் நாங்கள் சொல்லத் தொடங்கும் பொழுதே நீங்கள் அறுதியிட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய கருத்துக்கள் தான் சரி பாட்டையாவது விட்டு வைக்கிறீங்களா ரசித்து மேடையில் சொல்லலாம்னு நினச்சா அரங்கத்தில் யாராவது ஒருத்தர் அந்த பாட்டை முன்னுமெனுக்குறிங்க வேறு யாரும் வேண்டாம் மேடையில் சாரதமாக இருக்காங்க இப்போ நான் ஒரு பாட்டை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க எனக்கு பின்னாடி அந்த பாட்டு ஓடும் ரெண்டு பயம் அதில் ஒன்று தப்பாக சொல்லிடுவோமோனு ஒரு பயம் இன்னொன்று அவங்க சொல்கிறத கேட்டு நாம் மறந்துடுவோமோன்னு இன்னொரு பயம் அப்படி கம்பனுடைய கதையோடும் கருத்தோடும் பாடலோடும் நிறைந்திருக்கிற இலக்கிய ஆழமிக்க இந்த அவையை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் பெரியோர்களே ஒரு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பதினேழு வயது இளைஞனாக இந்த சிற்றரங்கத்தில் வந்து இவர்கள் பேச எங்களை பணித்த பொழுது இந்த பெரியவர்களெல்லாம் எங்களை குழந்தைகளாக நடத்தவில்லை மாறாக ஒரு அறிஞனை போலத்தான் அறிஞர்களைப் போலத்தான் அவர்கள் நடத்தினார்கள் அவர்கள் கொடுத்த தலைப்பு எங்களை அப்படி ஆக்கியது இதை எங்கு போய் தேடுவது எப்படி பேசுவது என்று நாங்கள் அந்த தலைப்பிற்காக மனக்கட்டதின் விதம் அது எங்களை கூர்மைப்படுத்தியது இப்போது பன்னெண்டு ஆண்டு ஆயிடுச்சு பன்னெண்டு ஆண்டு ஆனதுக்கு பிறகு இந்த கம்பன் கழகம் ஒன்று நினச்சிருக்கு இவங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்த பொழுது இவர்களெல்லாம் பெரியவங்களாக நடத்தணும் இப்போதான் பெரிய பசங்கள் ஆயிட்டாங்கள்ல இவர்களை குழந்தைகளாக நடத்தினால் என்ன என்று நினைத்தவர்கள் ராமரை பிடிக்கும் என்ற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்னடா அப்படி சொல்லிட்டே அப்படின்னா வீட்டிலெல்லாம் குழந்தைங்க இருந்தால் பெரியவங்க வருவாங்க அப்போது மேண்டிட்டரியாக ஒரு கேள்வி கேட்பாங்க உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அந்த குழந்தை அப்பாவை பிடிச்சா அப்பாவை பிடிக்கும்னு சொல்லும் அம்மாவை பிடிச்சா அம்மாவை பிடிக்கும்னு சொல்லும் அந்த குழந்தைகளுக்கு அந்த சுதந்திரமாவது இருந்தது ஆனால் இன்றைக்கு நான் ராமரை பிடிக்கும்னு தான் பேசணும் கம்பன் கழகம் உனக்கு ராமனை பிடிச்சதாண்டா ஆகணும் அப்படின்னு என்னை கட்டாயப்படுத்துது பெரியவர்களே ராமனை என்று இல்லை கம்பனால் காப்பியத்தில் படைக்கப்பட்ட ஒரு சிறு துகளானது அசைந்தாலும் கூட அந்த சிறு துகளையும் கூட நாங்கள் வானளவு நேசிக்கிறோம் காதலிக்கிறோம் கம்பனை நேசிக்க மாட்டோமா ஒரு சின்ன வேறுபாடு நாங்கள் கம்பனை வா ராமனை வானளவு நேசிக்கிறோம் ஆனால் பூசிக்கவில்லை நேசிப்பதற்கும் பூசிப்பதற்கும் வேறுபாடு உண்டு நீங்கள் நேசிக்கிற பொழுது அவர்களிடம் தவறு இருந்தால் உங்களால் சுட்டி காட்ட முடியும் நீங்கள் பூசித்தீர்கள் என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய தவறுகள் உங்கள் கண்களுக்கு தென்படாது நான் எங்கேருந்து தொடங்கட்டும் தலைப்பு தன் தவறு உணர்ந்தான் அப்படின்றது இரண்டு மாதங்களுக்கு முன்னால் என்னுடைய அருமை தங்கை அவர்கள் சிம்மாஞ்சனா இந்த மேடையில் பேசுகிற பொழுது மழைவண்ணன் என்ற தலைப்பில் பேசினார்கள் அந்த பேச்சினுடைய மையக்கரு மழையானது எப்படி சேரும் நிலத்துக்குரியதாக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறதோ அதுபோல ராமன் தன்னிடம் வந்து சேருபவர்களுக்கெல்லாம் அவர்களுக்குரியவராக ஆகிக்கொண்டான் மாறிக்கொண்டான் என்பது அந்த பேச்சினுடைய மையக்கருவாக இருந்தது நான் அந்த கருத்திலிருந்து முற்றிலும் மாறுபடவில்லை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆனால் ஒரு கேள்வி தன்னிடம் வருபவர்களுக்கெல்லாம் உரியவனாக மாறிக்கொண்ட ராமன் தனக்கு உரியவர்களுக்கு நல்லவனாக இருந்தானா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்க வேண்டியிருக்கு ஏய் கடவுளாச்சடா நல்லவனாக தான் இருப்பான் யாருக்காவது கடவுள் தப்பு செய்வானா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒன்று கேட்குறேன் கடவுள் நல்லவன் தப்பே செய்ய மாட்டான் ராமன் தப்பே செய்யலை அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு எல்லாருக்கும் நல்லவன் பொல்லாதவன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இப்போ நீங்கள் ராமன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா சொன்னீங்கன்னா ராமனை பொல்லாதவன் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுகிறீர்களா ஒன்றும் இல்லை ராமன் பொல்லாதவன்லாம் இல்லடா அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரியோர்களே ராமன் காப்பியத்தில் தவறு செய்தான் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் காப்பியத்தில் ராமன் தவறு செய்கிற இடங்கள் என்று சிலது உண்டு கம்பன் அப்படித்தான் படைத்திருக்கிறான் அவன் தவறு செய்யவில்லை என்றால் கம்பனுடைய படைப்பு நெறிக்கு நாம் எதிராக நிற்கிறோம் என்பது பொருள் எங்கேருந்து தொடங்கட்டும் அவையடங்கத்தில் கம்பன் தொடங்கும் பொழுது சொல்கிறான் நொய்தின் நொய்ய சொல் நூற்கள் உற்றேன் ஒரு ஆடை நெய்வது போல சொல்லால் இந்த காப்பியத்தை நான் கட்டமைக்கிறேன் கவனமாக கட்டமைக்கிறான் அப்போது கம்பனுக்கு தெரியாமல் இதில் எந்த தவறும் நடக்க போகிறதில்லை யாருக்கு நெய் நெய்கிறான் இந்த ஆடையை அப்படின்னா சொல்கிறான் வைத வைவின் மராமரம் எழுதொலை எய்த எய்தவர்க்கு எய்தியமாக்கதை தன்னுடைய ஒரே அம்பினால் ஏழு மரங்களையும் ஏழு மராமரங்களையும் தொலைத்த ராமனுக்கு அப்போ அந்த இடத்துக்கு போவோம் வாளியை கொல்றதுக்காக ராமனானவன் சுக்ரீவனோடு கைகோர்த்து மறைந்து நிற்கிறான் மறைஞ்சிருந்து அம்பு போடுறதுக்கு வாலியை வெளில கூப்பிடுறான் சண்டைக்கு வாடான்னு வந்தனன் வந்தனன் வாலி கிளம்பி வரான் வாலி கிளம்பி வரும் பொழுது தாரையானவள் தடுக்கிறா இந்த பாரு உன்னை கொள்றதுக்கு ராமனுடைய துணையோடு ராமன் என்பவன் துணையாக வந்திருக்கிறான் நீ வெளியே போகாதே அப்படின்னோடனே அவன் கேட்கல என்ன சொல்கிறே நீ ராமனா ராமன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கோபப்படுறவன் தம்பியர் அல்லாது தனக்கு வேறு துணை இம்பரின் இலது என எண்ணி எய்ந்தவன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் ஆடியான்னு அவன் யார் தெரியுமா தான் தம்பிகளுக்காக த தாண்டி வேற உயிரே இல்லைன்னு சொல்லி அவர்களுக்காக வாழக்கூடிய அண்ணன் தம்பி சண்டைக்குள்ளே வந்து அம்பு போடுவானா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரான் இப்போ வெளியில் வந்து சண்டை நடக்குது வாலியினுடைய அழகை பார்க்குறான் ராம டே 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 தம்பி பாடுறா எவ்வளோ அழகாக இருக்கான் பாடுறா அவன் எப்படி சண்டை போடுறான் பாடுறா தேவர்களை மாதிரி இருக்கான் பாடுறா அப்படிலாம் சொல்லி இலக்குவனை கூப்பிடும்போது இலக்குவன் அதை பார்க்குற நிலையிலே இல்லை இலக்குவன் சொல்கிறான் அண்ணா அதெல்லாம் பார்க்க சொல்லாதே என்னால் பார்க்க முடியல அவன் சொல்கிறான் இவன் தம்முன் வாழ்நாள் கொல்ல கொடும் கூற்றுவனைக் கொணர்ந்தான் சுக்ரீவன் தான் அண்ணனை கொல்றதுக்கு யமம் போல நம்மளை கூட்டு வந்து நிறுத்தியிருக்கான் கொடும் கூற்றுவனைக் குணர்ந்தான் குரங்கின் எல்லருக்கு உருபோர் செய்ய எண்ணினன் என்னும் இன்னல் உள்ளத்தில் ஊன்ற உணர்வுற்றிலேன் ஒன்று குரங்குகள் எல்லாம் அவன் குலமே அவனை படிக்கும்படியாக தன் அண்ணனை கொள்வதற்கு நம்மை கூட்டி வந்து நிறுத்திருக்கான்ல அல்ல அண்ணனை கொள்ள தம்பியே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறது என் மனசில் நிற்கிது என்னால் அவன் அழகெல்லாம் பார்க்க முடில என் மனசில் பதியங்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் அற்றாது பின்னும் பகர்வான் அறத்தாறு அழுங்க தேற்றாது செய்வார்களை தேறுதல் செவ்விது கண்டால் அறத்தை கடைபிடித்து எதிர்க்க நின்று போர் செய்ய முடியாதவனுக்கு துணையாக நாம் நிற்கலாமாண்ணா அப்படின்னு கேட்குறான் கேட்டுட்டு மாற்றான் என தம் முனை கொல்லிய வந்து நின்றான் வேற்றார்கள் திறத்து இவன் தஞ்சம் என் தான் அண்ணனையே பகைவன்னு சொல்லி கொள்றது கூட்டு வந்தவன் நம்மளை காலம் வரமாட்டான்னு என்ன நிச்சயம் இதை கேட்குறான் நீங்கள் பாருங்க இதுவரைக்கும் காப்பியத்தில் தன்னை எதிர்த்து பேசாத தம்பி தன்னை எதிர்த்து பேசினான்ற ஒரு கோபம் ராமனுடைய மனசுக்குள்ளே வந்துடுச்சு வெளியில் காட்டலை அப்போ என்ன சொல்கிறான் பதில் சொல்கிறான் கேள் என ஆரியன் கூறுவான் இப்பித்தாய ஒழு விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோ இது வரைக்கும் பதில் ஏய் அது விலங்குடா நீயும் நானும் அண்ணன் தம்பிகள் மனித குலத்துக்கு இருக்கக்கூடிய சகோதர பாசத்தெல்லாம் அதுகிட்டே எதிர்பார்க்க முடியாது அது விலங்குகள் இது வரைக்கும் சொன்னால்ல அடுத்து வன்மத்தை கொற்றான் சொல்கிறான் எத்தாயர் வயிற்றின் பிறன் பின் பிறந்தார்கள் எல்லாம் ஒத்தால் பரதன் பெரியது உத்தமனாதல் உண்டோ ஏய் எந்த தாய் வயிற்றுல பிறந்தாலும் முன்னாடி பிறந்த சகோதரன் நினைக்கக்கூடியதுக்கு அவன் என்ன பரதநாடா பர பரதனை போன்ற உத்தமர்கள் இந்த உலகத்தில் உண்டாடான்னு கேட்டுறான் யாரை பார்த்து தன்னுடைய தம்பி இலக்கு ஒன் பக்கத்தில் இருக்கும் பொழுது நீ காட்டுக்கு போகிறது உனக்கு தலையெழுத்து கூட அவன் வரணும் தன்னுடைய அண்ணனுக்காக பதினான்கு ஆண்டுகள் தன்னுடைய இந்தியங்களை அவித்துக்கொண்டு வெளியே வந்தான் அது மட்டும் இல்லை நீ மனைவியோடு நடந்து வந்த தன் இல்லற வாழ்க்கையை துறந்து தன்னுடைய தூக்கத்தை துறந்து இரவும் பகலும் தன்னை காத்து நிற்கிற தம்பியை பார்த்து சொல்கிறான் பரதனை போல உத்தமனா அதில் உண்டோ அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் அவன் வலிச்சது அவனுக்கு எப்போ நமக்கு தெரியுது அப்படின்னா அவர்தோடு பேசுறதை நிறுத்திடுறான் பேசுறத நிறுத்திடறான் ராமன் காப்பியத்தில் செய்கிற முதல் குற்றம் இது தன்னோடு இருக்கிற தம்பியை மனம் நோக பேசியது முதல் குற்றம் ஒன்று ரெண்டாவது குற்றம் அம்பு போட்டுறான் அம்பு போட்ட பிறகு வாலியானவன் அப்படியே அம்ப பிடிச்சான் வாழைப்பழத்தில் ஊசி நுழைகிற மாதிரி போச்சு ஆனா நின்றுச்சுன்றான் கம்ம சென்றது நின்றது அப்படின்னு சொல்றான் பிடிச்சிட்டான் பிடிச்சிட்டு கேட்குறான் யார்டா என் மேல் அம்பு போட்டது முருகனா சிவனா இந்திரனா அவர்களுடைய ஆயுதத்திற்கெல்லாம் என்னுடைய மார்பில் புகழ்றதுக்கான வலிமை இல்லையே அப்படின்னு சொல்லி பிடிச்சி எடுத்தான் பாருங்க சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெறும் பதத்தை தானே இம்மை எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் கண்களில் தெரிய கண் பெரியவங்களாம் ஒரு பதம் சொல்லுவாங்க ராமனே செம்மையான ஒரு நாமம்னு ஆனால் அப்படி இல்லை வாலியோட நிலையில் நின்று நினச்சி பாருங்க தன்னுடைய மனைவியானவள் ராமன் உன்னை கொல்ல வந்திருக்கிறான்னு சொல்லும்போது யார் மேலே கொத்தம் சொல்கிற அவனா வந்து கொள்ளுவான் அப்படின்னு கேட்டு வந்தான் ராமனின் மீது யாரும் கலங்கம் விளைவிக்கக்கூடாதுன்ற அளவு பக்தி கொண்டிருந்தவன் ராமனுடைய பேரில் ஒரு சின்ன தூசி கூட விழுவதை எதிர்க்க ஏற்றுக்கொள்ளாத வாலி அவன் பேரில் ரத்தக்கரையை பார்த்தனும் பொத்துன்னு விடறான் செம்மை செய்யர் நாமம் கண்களில் தெரிய கண்டான் பொத்துன்னு தரையில் விளான் தரையில் விழுந்தோடனே அவன் எந்த நிலையில் இருந்தானா கம்பன் சொல்கிறான் நகைவரை நான் உட்கொண்டான் உன்னை நான் இவ்வளவு பெருசாக நினச்சேன் அப்படின்னு நினச்சி பொத்துன்னு விழுந்துட்டான் வரான் வந்தவனை பார்த்து கேட்குறான் ஏண்டா இப்படி பண்ணேன் ராமன் சொல்கிறான் நீ உனோட தம்பியை கொல்ல பார்த்த முதல் குற்றம் தம்பியினுடைய மனைவியை கவர்ந்துட்ட மூணு இடத்துல தம்பியுடைய மனைவியை கவர்ந்துட்டேன்றதையே பேசுகிறான் அப்போ இவன் சொல்கிறான் ஐயே எங்கள் அருங்குள கற்பின பொய்யில் மங்கையிற்கு எய்ந்த புணர்ச்சி போல் செய்திலன் எமலர் எமை தூமலர் மே மேலவன் எய்தின் எய்தியதாக இயற்றினான் ஏய் நாங்கள் குரங்குங்கடா எங்களை இப்படி தாண்டா படைச்சிருக்கான் எங்களுக்கு கற்பொழுக்கலாம் ஒழுக்கலாம் இல்லடான்னு இவன் பேசுகிறான் இப்போ ராமன் சொல்கிறான் அறநல்நெறி கண்டலின் விலங்கு அலாமை அறம் பேசுற தர்மம் பேசுற சீலம் பேசுற நன்னெறிகள் எல்லாம் பேசுற நீ எப்படி குரங்காவ விளங்காவேன்னு கேட்டுறான் பெரியவர்களே தன் தம்பியானவன் இவர்களை கொல்லலாமா நாம் மறைந்திருந்து அம்பு போடலாமான்னு கேட்ட பொழுது இப்பித்தாய விலங்கிடன் ஒழுக்கு பார்க்கலாமோன்னு கேட்ட ராமன் அந்த குரங்கே நான் விலங்குடான்னு சொல்லும் பொழுது நீ விலங்கில்லை அப்படின்னு சொல்லுது தான் செய்த தவறை தவறு இல்லை என்று சொல்லுவதற்காக பரம்பொருள் மாற்றி மாற்றி பேசுகிற இடம் இது ரெண்டாவது குற்றம் காப்பியத்தில் நீலன்னு ஒருத்தன் வரான் இந்த நீலன் ராமனுடைய படையில் மிக முக்கியமான படைத்தலைவன் அந்த நீலனை அறிமுகப்படுத்தும் பொழுது கம்பன் எப்படி அறிமுகப்படுத்துகிறான்னா ஒரு ஹீரோக்கான என்ட்ரி போல ஒரு கதாநாயகனை எப்படி அறிமுகப்படுத்துவார்களோ அப்படி அறிமுகப்படுத்துகிறான் ஆறு பத்து ஏழு கோடி அணியிற்கும் ஏறு கொற்ற தலைவன் சுக்ரீவன் சொல்கிறான் கூட்டி வந்து ராமன் முன்னாடி நிறுத்தி ஆறு பத்து ஏழு கோடி அணியிற்கும் ஏறு கொற்ற தலைவர் இவருக்கு முன் கூறு சேனை பதி கொடுங்கூற்றையும் நீர் செய்திடும் நீலன்னு சொல்கிறான் ஆறு பத்து ஏழு கோடிக்கு இவன் தான்ப்பா தலைவன் ஏறு அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு கூறு சேனை பதி சொல்லிட்டு யமனுக்கே யமனாக கூடியவன் இந்த நீலன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் அப்படி யார் உங்கள் கிட்டே வந்து அறிமுகப்படுத்தினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படியா சார் உங்களை பார்த்ததில்ல கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசுவோமா யாராவது ஒருத்தரை மரியாதை பூர்வமாக அறிமுகப்படுத்தினாலும் அதான செய்வோம் ராமன் என்ன செய்கிறான் காப்பியத்தில் தனக்கு உதவ வருகிற பாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே அலட்சியப்படுத்துகிறான் நின்று இனி பல பேசி என்னோ சென்று நேர் இடைப்பதை சிந்தனை செய்கன்னு சொல்லிடுறான் நீலனுடைய முகத்தை கூட பார்க்கல அறிமுகப்படுத்தும் பொழுதே நீலன் என்கிற பாத்திரத்தை அலட்சியப்படுத்தி ஒதுக்குபவனாக இங்கே தன்னுடைய சொல்லால் நீலனை காயப்படுத்துகிறான் ராமன் இது மூணாவது குற்றம் இப்போ அடைக்கலம் வந்த வீடனன் வீடனன் வரான் வீடனனை இவன் என்னவா சேர்த்துக்கிட்டான் தன்னுடைய சகோதரர்களில் ஒருத்தராக சேர்த்துக்கிட்டானா வீடனன் இந்திரஜித் வ வதைப்படலத்தில் இந்திரஜித்தன் என்ன பண்ணுறான் இவனோடு சண்டை போடும் பொழுது இந்திரஜித்தனை கொல்றதுக்கு சண்டை போட்டு நடந்துகிட்ருக்கும்போது நாகபாச படலம் நாகபாச படலத்தில் மயக்கம் போட்டு கீழே விழுந்து கிடக்கிறான் மூர்ச்சையடைந்து கிடக்கிறான் இலக்குவன் அடைந்து கிடக்கிற இலக்குவனை வந்து பார்க்கறான் ராமன் தம்பியை மார்போடு கட்டி கொண்டு அழறவன் சுற்றியும் முத்தியும் பார்க்குறான் பார்த்துட்டு எதிர்க்க வீடனன் இருந்தோனே கெடுத்தனை வீடனாங்கிறான் டேய் உன்னோட தம்பி பையன் உன்னோட அண்ணன் பையன் வந்து என் தம்பியோட சண்டை போடுறான்றதை நீ சொல்ல மாட்டியா நீ தகவல் சொல்லி அமைச்சிருந்தா என் தம்பி இப்படி செத்து கிடக்க மாட்டானேடா நான் வந்து காப்பாற்றியிருப்பேன் ஏடா நீ தாண்டா கெடுத்துட்டேன் நீ தாண்டா அவனை கொன்றுட்டேன் கெடுத்தனை பாவி வீடனா அப்படிங்கிறான் அதோட நிறுத்தினானா இல்லை எந்த வாய் நின்னோடும் எழுவரானோன்னு சொல்லுச்சோ அதே வாய் சொல்லுது இலங்கை வேந்தன் தம்பியே அப்படின்னு சொல்லு இது எவ்வளோ வலிச்சிருக்கும் தன்னை நாடி வந்து தன்னிடம் அடைக்கலம் புகுந்த ஒரு பாத்திரத்தை படித்து அதனுடைய மனத்தை நொறுக்குபவனாக இருக்கிறான் ராமன் காப்பியத்தில் ரெண்டு தலைவர்களை கம்பன் படைக்கிறான் ஒருத்தர் நேர்நிலைத் தலைவனான ராமன் இன்னொருத்தர் எதிர்நிலைத் தலைவனான ராவணன் இவங்க ரெண்டு பேரையும் சரிசமமாகத்தான் கம்பன் படைக்கிறான் ராமனை அயோத்திய மக்கள் அவனுடைய தலைவனாக கொண்டார்கள் ராமன் இருக்கிற இடம்தான் அயோத்தி என்று ராமன் நாட்டை விட்டு வெளியே போகும்போது அத்துணை மக்களும் நாட்டுக்கு காலி செஞ்சுக்கிட்டு போனாங்க ராவணன் தன்னுடைய பழியை தேடிக்கொண்டான் வீண் போரை ஏற்றுக்கொண்டான் என்பதனால் ஒரு அறக்கர் கூட நாட்டை விட்டு இவனுடைய பிரச்சனை தானே நாமையே சாகணும்னு ஒரு அறக்கர் கூட நாட்டை விட்டு வெளியே வரலை ரெண்டு நாட்டிலும் அவர்களை தலைவராக நினைத்து கொண்டு உயிராக நினைத்து கொண்டிருந்த மக்கள் இருந்தார்கள் ஒன்று வீரத்தில் இவன் ஏழு மராமரங்கள் அழிக்க வந்தவன் ஏழு என்ற எண்ணே இல்லாமல் உலகத்தில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தான் அப்பேற்பட்ட ஆற்ற ஆற்றலால் இவன் ஏழு உலகங்களையும் தன்னுடைய ஆற்றலால் கட்டி போட்டு இருக்கக்கூடிய ஆற்றலால் ரெண்டு பேரும் பராக்கிரமத்திலையும் குறைஞ்சவங்க கிடையாது ஒருத்தன் அவதாரம் மேலேருந்து இருந்து பூமிக்கு வந்தவன் இன்னொருத்தன் பூமியில் பிறந்து தன்னுடைய தவத்தின் மேன்மையால் சிவபெருமானை ஆட்கொண்டான் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டுவன் ஒருத்தன் மேலேருந்து கீழே வரான் ஒருத்தன் கீழே இருந்து மேலே போகிறான் வார்த்தைகளால் தவறு செய்வதிலும் இவர்கள் இருவரையும் கம்பன் சரிசமமாகத்தான் படைத்தான் எப்படி தன் தம்பியை காயப்படுத்தினானோ அதே போல் இவனும் தன் தம்பியை காயப்படுத்துகிறான் எப்படி இவன் மற்றவர்களை அலட்சியப்படுத்தினானோ அதே போல இவனும் தன்னுடைய மகனை அலட்சியப்படுத்துகிறான் உன்னை நம்பியாடா நாம் பெரும்படி தேடிக்கொண்டே அலட்சியப்படுத்துகிறான் இவன் எப்படி மாற்றி மாற்றி பேசினானோ அதே போல் இவனும் மாற்றி மாற்றி பேசுகிறான் கும்பகர்ணன் சொல்கிறான் என்னடா மானம் மானம்னு பேசுகிறேன் மானங்கிட்ட வேலையை செஞ்சுட்டு வந்துட்டு திருப்பி மானம்னு பேசி மான மாணவர்களை குற்றம் செஞ்சேன் என்னடா என்னடா அர்த்தம் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடரை கேள்வி கேட்குறான் அப்போ இவன் மாற்றி மாற்றி நடந்துக்கிறான் அது மட்டும் இல்லை கெடுத்தனை பாவி வீடனான்னு சொன்னான் பாருங்க அதே மாதிரி சொல்கிறான் இந்த சீதையினால தான்டா எல்லாம் வந்துருச்சு அமுதால் செய்த நஞ்சுங்கிறான் இப்போ எல்லாருமே இவன் இவங்க ரெண்டு பேரும் சரி சமமா இதில் ஒருத்தன் எப்படி மேலே ஒருத்தன் எப்படி கீழே ராவணன் எந்த இடங்களிலும் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ளவே இல்லை ராமன் கிடைத்த இடங்களிலெல்லாம் வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டான் நான் சொல்கிறேன் மார்பிள் அம்பு பட்டு கீழே அல்ல வாலி முதல் குற்றத்தை கடைசியாக சொல்கிறேன் இப்படி எடுத்து பார்த்துட்டு இவனை கேள்வி கேட்டான்ல அப்போது ஒரு கேள்வி கேட்டான் எல்லாம் சரிடா நான் பண்ணது தப்புனே வச்சுக்கடா எதுக்குடா மறைஞ்சிருந்த அம்பு போட்டேன் ஏன் மறைந்திருந்த அம்பு போட்டாயின்னு கேட்ட உடனே அது வரைக்கும் பேசி ராமன் வாயும் மூடி தலை குனிந்து நிற்கிறான் அது வரைக்கும் வாய இருந்த தம்பி இருக்கான்ல அவன் வந்து காரணம் சொல்கிறான் இல்லைப்பா உன் தம்பி வந்து அடைக்கலம் பூந்துட்டான் எங்கள் உன் முன்னாடி வந்தால் நீ அடைக்கலம் பூந்துருவி இதெல்லாம் அவன் காதில் கேட்கவே இல்லை ராமனுடைய மூஞ்சை மட்டும் தான் பார்க்குறான் ராமன் தலை கவிழ்ந்து நிற்பதை பார்த்தவுடன் அவனால் தாங்கிக்க முடியல வாலி வாளி வாலி சொல்கிறான் தாய் என உயிர்க்கு நல்கி தருமமும் தகவும் சால்பும் நீ என நின்ற நம்பி நெருகினில் நொற்கும் நோர்மை நாய் என நின்ற எம்மால் நய உர உற உணரலாமோ தீயென பா நீ தலை குனியாத நான் தாண்டா தப்பு பண்ணிட்டேன் நீ ஏன் தலைக்குனிகிறே நீ தலைமுனிய வேண்டாம் இந்த நாயை பொறுத்து கொள்வாயாக என் தவறை நீயை இப்போ அருள வேண்டும்னு கேட்குறான் தான் கம்பன் அவனுக்கு அந்த இடத்துலையே பட்டம் கொடுத்தா சிறியன சிந்தியாதான் தவறு செய்பவர்களை மனிதன் அப்படின்னு சொல்கிறோம் தவறை மணிக்கிறவர்களை பெரிய மனிதன் சொல்கிறோம் இவனை மனுஷன் சொல்ல முடியாது குரங்கு ஆத்மான்னு வச்சுப்போம் அற்ப ஆத்மாக்கள் தவறு செய்யும் ஆனால் மற்றவர்கள் செய்த தவறுகளை மகாத்மா மணிக்கும் மகாத்மாக்கள் மன்னித்ததனால் அதனால் மன்னிச்சிட்டான்ல அப்படின்னு பொறுத்துக்கிட்டு போகிறவன் சாதாரண ஆத்மாக்கள் ஆனால் ராமன் பரமாத்மா ராமன் சும்மா இருக்கலாமா இன்றைக்கி வரைக்கும் வழக்காடு மன்றம் வச்சு நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க ராமன் அம்பு போட்டது சரிதான் இந்த கொரிலா போர் முறைன்னு ஒன்று இருக்குது மறைஞ்சிருந்த அம்பு போடுறது உங்களுக்கு தெரியுமா அப்படி அது ராமன் ஒத்துக்கிறானா அப்படின்றது கேள்வி ராமன் சொல்கிறான் கார்காலம் முடிஞ்சு பட திரட்டிட்டு போகலான்டா நீ இங்கேயே இருன்னு சுக்ரீவன் சொல்லும்போது ராமன் சொல்கிறான் இல்லடா நான் இருக்க முடியாது இல்லறம் துறந்திலாதோர் இயற்கையை இழந்தும் போரின் வில்லறம் துறந்து வாழ்வோர்க்கு இன்னென மேன்மையில்லா சில்லறம் புரிந்து நின்ற தீமைகள் தீருமாறும் நல்லறம் தொடர்ந்து நோன்பின் நவையற நோற்பல் நாளும் என்ன சொல்கிறான் டேய் இல்லறத்தை திறந்து மனைவியை காக்கிற அந்த ப பண்பை நான் விட்டுட்டேன் போர் நெறி இருந்தது அதையும் மறைஞ்சிருந்து அம்பு போட்டு கெடுத்துட்டேன் அதோட புத்திகிட்டு போய் நிறைய சிற்ற சில்லறங்கள்லாம் செஞ்சுவிட்டேன் அற்பு எல்லாம் செஞ்சுட்டேன் அதனால் இந்த தீமைகள் எல்லாம் தீருமாறு நான் போய் நோன்பு இருக்க போகிறேன்றான் இன்றைக்கி வரைக்கும் நீங்கள்லாம் ராமனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ராமன் ஒத்துக்கிறான் தான் மறைந்திருந்து அம்பு போட்டது தவறு அப்படின்னு இப்போ நீலன் அறிமுகப்படுத்தும் போதே அலட்சியப்படுத்தினால அந்த நீலன் எவ்வளவு பெரிய ஆள்னா கம்பன் என்ன சொல்கிறான் சால்பெறும் கேள்வி என்ன சொல்கிறான் நீலனை சால் அப்படின்னா போர் கேள்வி என்ன அறிஞன் சால் பெரும் கேள்வி என்ன போரியல் பேரறிஞன்னு அர்த்தம் இலங்கையினுடைய முதல் போர் கிழக்கு வாசலில் நடக்குது அப்போ இங்கே அரசகுமாரர்கள் இருக்கிற அங்கதன் இருக்கான் சுக்ரீவன் இருக்கான் எல்லாருமே இருக்காங்க ஆனால் அவர்களை போயிட்டு சண்டை போடுறதுக்கு அனுப்பலை நீலன் நீலன் சண்டைக்கு போகிறான் எதிர்க்க வரவனுக்கு பேர் பிரகத்தன் அவனை போர் பித்தன்னு சொல்கிறான் கம்பன் காட்சி எப்படி அமைக்கிறான் பாருங்கள் போர் பித்தனுக்கும் போரியல் பேரிய பேரறிஞனுக்கும் சண்டை அப்போ போரியல் பேரறிஞன் போர் பித்தனை வீழ்த்தினான் ஒரே குத்து செத்து போனா பிரகத்தன் இப்போ இந்த இடம் இருக்குல்ல காப்பியத்தில் வெற்றி பெற்று சீதையை புஷ்பக விமானத்தில் ஏற்றி கொண்டு பறந்து வருகிற பொழுது ராமன் அவனுடைய பராக்கிரமத்தை புரிந்து கொண்டவன் கிழக்கு வாசலை சுட்டி காட்டி சீதா இங்கே பேர் இங்கே தான் கிழக்கு வாசலில் நீலன் என்றவன் பிரகத்தன் என்றவனை கொன்றான் நமக்கான முதல் வெற்றியை தேடி கொடுத்தான்னு சொல்கிறான் எந்த நீலனை அறிமுகப்படுத்தும் பொழுது ராமன் அலட்சியப்படுத்தினானோ அதே நீலனை அறிமுகப்படுத்தும் இடத்திற்கு வந்து நிற்கிறான் ராமன் தன் தவறை சரி செய்து கொண்டான் ரெண்டு மூணாவது வீடனே என்ன சொன்னான் கெடுத்தனை பாவி வீடனா அப்படின்னு சொன்னான் இல்லையா இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் நாம் எல்லாருமே வீடனனை துரோகின்னு சொல்கிறோம் அவனுக்கு வேறு வழி என்ன இருந்துச்சு அடைக்கலம் வந்திருக்கக்கூடாது வந்துட்டான் வந்தவனை இவன் இப்படி பேசிடக்கூடாது பேசிட்டான் திருப்பி இவன் இவனுங்களெல்லாம் நம்பணும்னா என்ன பண்ணணும் வேற வழியே இல்லை யாகத்தை காட்டி கொடுக்கத்தான் வேணும் காட்டி கொடுத்தான் தன்னுடைய தம்பியினுடைய தலையானது அறுக்கப்பட்டு கையில் தன்னோட தன்னுடைய மகனுடைய தலையானது அறுக்கப்பட்டு கையில் எடுத்துகிட்டு வருது இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க தன்னுடைய ரத்த சொந்தத்திற்கு ஒரு கேடு வந்தவுடன் ராமன் என்ன செய்தான் கெடுத்தனை பாவின்னா இலங்கை வேந்தன் தம்பியேன்னா ஆனால் இவனுடைய சொந்த ரத்தம் சொட்ட சொட்ட கையிலே தலையை எடுத்துக்கொண்டு இலக்குவன் நடந்து வரான் அவனுக்கு எப்படி இருக்கும் பார்த்தான் ராமே நம்ம ரத்தம் கொதிச்சது இல்லை இவனுக்கும் அப்படி கொதிக்கும்னு நினைச்சான் ஆடவ திலகன் இன்னால் அன்று இகழ் அனுமனியனும் சேடனால் அன்று ஓர் தெய்வத்தின் சிறப்பும் அன்று வீடனன் தந்த வென்றி இதுன்னு சொல்லி வீடனன் தந்த வெற்றிடா இதுன்னு தன்னுடைய தவறை சரி செய்தான் இப்போ முதல் குற்றத்துக்கு போவோம் ராமன் தன்னுடைய தம்பி என்ன சொன்னால் டேய் எல்லாரும் என் தம்பி பரதனை போல் ஆயிட முடியுமாடான்னு கேட்டான் இல்லையா ரெண்டு முறை தம்பி மயங்கி விழுந்த பொழுது கதறுகிறான் ராமன் காப்பியத்தில் ஒன்று நாகபாச படலம் இன்னொன்று பிரம்மாத்திர படம் இப்போ பிரம்மாத்திரம் தாக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான் தம்பி செத்தே போயிட்டான் இந்த முறை இறந்துபட்டான் கீழே கிடக்கிறான் அவனை தூக்கி வச்சுக்கிட்டு அழும் பொழுது சொல்கிறான் ரே தம்பி போயிட்டியா நானும் சாக போகிறேன்டா அப்படிங்கிறான் தன்னுடைய தந்தையை இழந்த பொழுது சாகாதவன் பரதனை பிரிந்து வந்தபோது சாக வேண்டும் என்ற எண்ணம் கொள்ளாதவன் நாட்டை துறந்தபோது சாக வேண்டும்னு நினைக்காதவன் தன் மனைவியை துறந்தபொழுதும் சாக வேண்டும் என நினைக்காதவன் சொல்கிறான் சாக போகிறேன் சொல்கிறான் எந்த இறந்தான் ஏன் நம்ம அப்பா இறந்துட்டாரா என்றும் இருந்தேன் ஆனாலும் உயிரோடு இருந்தேன் உலகெல்லாம் தந்தனன் என்னும் கொள்கை தவிர்ந்தேன் பரதன் வந்தான் அண்ணா உன்னுடைய நாட்டை எல்லாம் உனக்கே தர உலகத்தையெல்லாம் உனக்கே தரன்னு கொடுத்தான் வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டேன்டா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா தனி அல்லேன் நான் தான் தனியா இல்லையேடா நீ இருந்தல்லே தனி அல்லேன் கந்தன் இருந்தாய் நீ என நின்றேன் முருகனைப் போல என்னை காப்பாற்றுவதற்கு நீ இருக்கிறாய் என்று நான் இருந்தேன் உயிரோட இருந்தண்டா உரைகானேன் பேசாமல் தரையில் படுத்திருக்கேடா தம்பி வந்தனன் ஐய வந்தனன் ஐய இனி வாழேன் என்னையும் கூட்டிகிட்டு போடா என்னையும் கூட்டிகிட்டு போடா இந்த உலகத்தில் இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன்டான்னு சொல்லி ஆடுறான் அப்புறமும் சொல்கிறான் பதினான்கு பாடல்கள் கதறான் எந்த போய் போல உத்தமன் இல்லைன்னு இவன் சொன்னானோ அந்த பரதனன் இறந்த பரதனை பிரிந்த போதும் கூட இறக்க துணியாத இவன் தான் இறக்கப் போகிறேன் என்று பதினான்கு பாடல்களில் இலக்குவன் தனக்கு யார் என்பதை எடுத்து காட்டுறான் பாட்டில் சொல்கிறான் தாயோ நீயே தந்தையும் நீயே தவமும் நீயே சேயோ நீயே தம்பியும் நீயே திரு நீயே நீ எனக்கு அப்பாடா நீ எனக்கு அம்மாடா நான் செஞ்ச தவன்டா நீ என் குழந்தை என் தம்பி நான் பெற்ற எல்லா செல்வமும் நீதான்டா போயோ நின்றாய் விட்டுட்டு போயிட்டே அண்ணே என்ன இகந்தாய் அண்ணனை பிரிஞ்சிட்டியாடா புகழ் பாராய் நீயோ ஏண்டா அண்ணனை விட்டுட்டு போயிட்டா அண்ணனை விட்டுட்டு போயிட்டேன்னு இந்த உலகம் சொல்லுமேடா அந்த பழிக்கு அஞ்சலியாடானி புகழ்வாராய் யானோ நின்னினும் நெஞ்சு வழியோனே நீ செத்துட்டடா இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் அறுக்கம் பாடுறான் எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமன் அழறான் எல்லா தவறுகளையும் செயல்களால் செய்ய வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் இல்லை அவன் கண்ணீர் கழுவுது இவ்வளோ பேசுனா தம்பி உயிர் பெற்று எழுந்து நிற்கிறான் மருந்துமலை வந்தாச்சு எழுந்து நிற்கிறான் எழுந்து நிற்கும்போது ஒரு வார்த்தை பேசுனதா கம்பன் சொல்லவே இல்லை டே நான் உன இவ்வளோ மிஸ் பண்ணன்டா நீ இல்லைனா செத்துர்லான்னு முடிவு பண்ணன்டா ராமன் பேசவே இல்லை ஓடி வந்து தம்பியை கட்டி ஆறத் ஆற தழுவிக்கொள்ளுகிறான் சில நேரங்களில் சகோதர உறவுகளில் நீங்கள் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கட்டி அணைத்ததில் போதும் நான் தனக்கு அவன் எவ்வளவு முக்கியமானவன் என்பதை பரதனும் பரதனை விட எவ்வளவு முக்கியமானவன் என்பதை இலக்குவன் உணர்ந்து கொள்ள கட்டி முடித்தான் இப்போ இந்த காப்பியத்தில் தனக்கு தவறுகளை எங்கெங்கெல்லாம் ராமன் செய்தானோ அந்த இடங்களிலெல்லாம் ராமன் அதை உணர்ந்து கொண்டு நின்றான் ராவணன் உணரவே இல்லை நீங்கள் பாருங்கள் அறத்தின் நாயகன் கம்பன் சொல்கிறான் காப்பியத்தில் ராமனை அறத்தின் நாயகன்னா என்ன அந்த பட்டத்துக்கு என்ன அர்த்தம் சில படிப்புகள் உண்டு டாக்டர் படிப்பு உண்டு வக்கீல் படிப்பு உண்டு இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க தமிழ் படிக்கிறவங்களெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்க மாட்டாங்க ஆனால் டாக்டர் படிப்பையும் வக்கீல் படிப்பையும் கேட்பாங்க ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் பட்டம் வாங்கினவங்ககிட்ட போய்ட்டு வயிற்ற காட்டுவீங்களா ஆப்ரேஷன் பண்ணுவானே அப்போ தனக்கு பயிற்சி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அறம் அது போல் அறத்தின் நாயகன்னா பட்டத்தை வாங்கிட்டு உட்கார்ந்து இல்லை அன்றாடம் செய்கிற தவறுகளில் இருந்துதான் ஒருவனால் அறத்தை தெரிந்து கொள்ளவே முடியும் அவன் கடவுளாவே இருந்தாலும் அதனால தான் அறத்தின் நாயகன்ற பட்டத்தை தர்றதுக்கு முன்னாடி கம்பன் அவனை நடையில் நின்றுயர் நாயகன் சொல்றான் தன்னுடைய நடையில் நடத்தையில் தினமும் தவறுகளை செய்து அந்த தவறுகளின் மூலம் அறம் எது என்பதை உணர்ந்து அதன் பிறகுதான் அவன் அறத்தின் நாயகனாக உணர்ற உயர்கிறான் எனவே பெரியோர்களே தன் தவறுகளால் அறத்தின் நாயகனாக உயர்ந்த ராமனை எனக்கு பிடிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம் இளம் தலைமுறை கம்பனை எப்படி நுட்பமாக பார்க்கிறது என்பதற்கு திருமாறனுடைய உரை ஒரு மிகச்சிறந்த உரை இளைய தலைமுறையை சார்ந்த பெருமக்கள் அவர்களுக்கு ஒரு கதை மாந்தரையோ இலக்கிய மாந்தரையோ ஏன் பிடிக்கும் என்றால் அவர்களுக்கு செய்த தவறுகளை திருத்தி கொள்வது தவறு என்று ஏற்றுக்கொள்வது அதிலிருந்து மாற்றம் காண்பது இதை இளைய தலைமுறை வரவேற்கிறது என்பதுதான் இந்த கருத்தினுடைய நோக்கம் ஆகவே அந்த நோக்கத்திற்கு தன்னை ஆட்படுத்திக் கொண்ட திருமாறன் அவர்களை பாராட்டுகிறோம் அடுத்து பேருரை பேருரை நிகழ்த்த வர இருக்கிறவர் மருத்துவத்தை முழு நேரமாக கொண்டிருந்தாலும் தன் வாழ்நாள் முழுவதும் மருவத் மருத்துவத்தோடு இணைந்து கம்பராமாயணத்தை சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் கம்பராமாயணம் படிப்பது வேறு சம்ஸ்கிருதம் தெரிந்தவர்கள் கம்பராமாயணம் படிப்பது வேறு சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி ராமாயணத்தை கற்று உணர்ந்த ஒருவர் அதன் கம்பராமாயணத்தை கற்றுணர்ந்து அந்த நூலில் அந்த கம்பராமாயண நூலில் நுட்பமாக தோய்ந்து இன்றைக்கு பேசி கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் கம்பராமாயணத்தில் இருக்கிற சிக்கல்களுக்கு ஒரு தீர்வு காண்பது போல ஐந்து நூல்களை செய்த ஒரு பெருந்தகை அவர் பேச வருகிறார் பேச வருவதற்கு முன்பாக தலைவர் அவர்கள் ஒரு ரெண்டு மணித்துளி அவர்களுடைய குடும்பத்தைப் பற்றி பேச வேண்டும் என்றார் ஆகவே ஐயா அவர்களை அன்பு பாராட்டி ஒரு ரெண்டு மணித்துளிகள் அறி அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு மணித்துளிகளில் என்ன பேசுவோம் தெரியாது முதல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களிடத்தில் தெரிவித்துக் ஆசைப்படுகிறேன் நம்முடைய இனியவன் அவர்களுக்கு கொள்ளுப்பேத்தி பிறந்திருக்கிறார்கள் வாசகி பத்திரிகை பேத்தி பிறந்திருக்கிறாள் நம் கம்பன் கழகத்தினுடைய பேச்சாளர் யாழினி அவருக்கு மகள் பிறந்திருக்கிறாள் அந்த மகளுக்கு சீர்த்தி என்று பெயர் வைத்திருக்கிறாள் இங்கெல்லாம் ஒரு முறை கைதட்டி அந்த குழந்தையை மனமாற வாழ்த்துங்கள் இங்கே பெரிய ராமத்தனை பற்றி எல்லாம் பேசிட்டாங்க நான் ஒரு விஷயம் பேச போகிறேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் நான் சினிமாக்காரன் இல்லையா அது சினிமா சம்மந்தமாக ஏதாவது பேசினா உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் கிடைக்கும் சகலகலாவிலும் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கமலஹாசன் நடித்த அந்த படத்தில் இளமை இதோ இதோ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் எந்த வருஷப்பிறப்புக்கும் புத்தாண்டுக்கும் போடக்கூடிய பாட்டு அந்த பாட்டு தான் அன்னைக்கும் புத்தாண்டுக்கு அந்த பாட்டு தான் இன்றைக்கும் புத்தாண்டுக்கு அந்த பாட்டு தான் நாளைக்கும் புத்தாண்டுக்கும் அந்த பாட்டு தான் அந்த பாடை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பலவிதமான ஆக்ஷன் வச்சு கமலை படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ கமல் வந்து ஒரு கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு அதை நான் எடுக்காமல் வச்சுக்கிட்டே இருக்கேன் கமல் வந்து முத்துராமன் சரி எப்போ எடுக்க போகிறீங்க எப்போ எடுக்க போகிறீங்கன்னு கமல் ரிஸ்க்கான ஒரு விஷயம் அது கண்ணாடி உடச்சிக்கிட்டு நீ வரும்போது முகத்தில் ஏதாவது கீறல் வந்துருச்சு அடிபட்டுருச்சுன்னா நீ ஒரு ஹீரோ அதே ஏதாவது தப்பு வந்துடும் பரவாயில்லை எல்லா எல்லா படியும் என் மேலே வந்து சேரும் ஆகவே நான் டூ போட்டு எடுத்துக்கலான்னு இருக்கேன் என்ன இல்லை சார் இல்லை சார் டூ போட்டு எடுத்தால் நீங்கள் லாங் ஷார்ட்டில் வைப்பீங்க மக்களுக்கெல்லாம் டூ போட்டு எடுத்தாங்கிறது தெரிஞ்சு போய்டும் ஆகவே நான் தான் சார் செய்வேன் நான் தான் செய்வேன்னு என பிடிச்சி அடம் பிடிச்சி அது நான் வளர்த்த புள்ள ஆகவே அந்த புல்லை சொல்கிறதையும் கேட்கணும் இல்லையா சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டு இந்த சாங்கெல்லாம் முடித்து கடைசி ஷாட்டாக அதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கமல் கண்ணாடியை உடைச்சிட்டு வரக்கூடிய ஷாட்டை கடைசியாக எடுத்தேன் கடைசியாக எடுக்கும்போது கண்ணாடியை உடைச்சிட்டு வெளியில் வர்றான் நான் எதிர்பார்த்தபடியே கமலுடைய முகம் கிழிக்கப்பட்டு கண்ணாடியால் ரத்தம் கொட்டுது எங்கிட்ட வந்தவன் பார்த்துட்டு ரத்தம் வருதுன்னு ஒன்று எங்கேயும் எப்படி ஓடினான்னு தெரியாது ஓடி ஓ ஓடிய போய் ஓடிய போய்டான் என் கண்ணில் படவே இல்லை அவன் எங்கே போயிருக்கான்னு நாங்கள் தேடிக்க பின்னால் காரை வச்சு வரக்கு போனால் வாயில போய் அந்த விஜய் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் அந்த பே நல்ல டாக்டர் அவர் சொன்னார் இப்போ இந்த நான் இப்போ ஸ்டிச்சு போட்டேன்னா இது முகத்தில் தெரியும் ஆகவே இதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி தான் பண்ணணும் அதுவே நான் இப்போ ஃபஸ்ட் எய்டு மட்டும் பண்ணி உங்களுக்கு மருந்து போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புகிறேன் நீங்கள் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுங்கள் அப்போ இந்த தழும்பு தெரியாது அப்படின்னு அந்த டாக்டர் அட்வைஸ் பண்ணார் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணது நம்முடைய பிரியாவுடைய அம்மா மாதங்கி ராமகிருஷ்ணன் அவங்க பேர் மாதங்கி ராமகிருஷ்ணன் ஒரு தடவை நல்லா கைதட்டலாம் கமல் முகத்தில் தழும்பு வந்திருந்தால் இன்றைக்கும் கமல் முகத்தில் தழும்பு இருந்திருக்கும் அந்த தழும்பு இல்லாமல் ஆக்கின பெருமை மாதங்கி ராமகிருஷ்ணனை சேரும் ஆகவே மாதங்கி ராமகிருஷ்ணனுடைய மக தான் நம்முடைய பெரியா ஆகவே அந்த வகையில் பெரியாவுடைய அம்மா எங்களுக்கு துணையாக இருந்திருக்காங்க கமல் இன்னைக்கு பெரிய உலகநாயகனாக இருப்பதற்கு அவங்களுடைய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி காரணமாக இருந்திருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு உங்கள் மத்தியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆகவே பெரியாவை பாராட்டுகிற போது அவருடைய தாயாரையும் சேர்த்து பாராட்டுங்கள் என்று சொல்லி அவருடைய பேருரையை கேட்பதற்கு நானும் காத்து கொண்டிருக்கிறேன் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி தமிழ் நண்பர்களே வணக்கம் இங்கே வந்திருக்கும் சாரத அம்மையார் அவர்களுக்கும் எஸ்பி முத்துராமனையா அவர்களுக்கும் எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை பல நாட்களுக்கு பிறகு பல இடங்களில் பேசிவிட்டு இன்று என் தாய் கழகத்தில் பேச வந்திருக்கிறேன் இந்த வாய்ப்பை இவர்கள் உருவாக்கி தந்தார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நான் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே கண் கம்பன் மண்டபத்தில் ஒரு நாலு மணி நேரம் இருக்க வேண்டிய கட்டாய நிலை வந்தது கோயிலில் யாரும் இல்லை நாங்கள் ஏழு பேர் மட்டும் அந்த கம்பன் மண்டபத்தில் இருந்தோம் காலை ஏழரை மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை இருந்தோம் அப்பொழுது என் மனதில் ஒரு கற்பனை ஓடிக்கொண்டிருந்தது கம்பன் காப்பியத்தை அங்கே எப்படி அரங்கேற்றி இருப்பான் அந்த நாள் எப்படி இருந்திருக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாதம் ஆயிருக்கும் பத்தாயிரத்தி எண்ணூறு பாடல்கள் அல்லவா மூன்று மாதம் எடுத்திருப்பான் அந்த மண்டபத்திற்கு நடுவே நின்று பேசியிருப்பான் அவனை சுற்றி ஒரு பெருங்கூட்டம் குழுமியிருக்கும் முதல் வரிசையில் நாதமுனிகள் இருந்திருப்பார் சில பாடல்களை சொன்ன பொழுது கைத்தட்டு வாங்கியிருப்பான் சில பாடல்களை சொன்னபோது ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கும் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி கொண்டிருந்தேன் அதுதான் முதல் கம்பன் கூட்டம் கம்பன் தலைமையில் நிகழ்ந்த கம்பன் கூட்டம் ஆனால் கம்பனின் பாக்கியம் பாருங்கள் அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு கம்பன் கூட்டமும் ஒரு அறிவார்ந்த கூட்டமாக அமைகிறது அன்று முதல் இன்று வரை கம்பனை கற்றவர்கள் வருகிறார்கள் கம்பன் ரசிகர்கள் வருகிறார்கள் எனவே இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த கூட்டத்தில் கம்பன் நிமிர்வோடும் பேசியிருப்பான் நான் நடுக்கத்தோடும் பேசுகிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன் ஏனென்றால் அன்று இந்த நிசப்தமான சூழலில் கம்பன் பாடல்கள் எதிரொலித்த பொழுது நெகிழ்ந்து போனேன் உண்மையிலே ஒரு தெய்வீக அனுபவம் அது மறக்க முடியாத அனுபவம் அது இன்று எங்கள் தாய் கம்பன் கழகம் சென்னை கம்பன் கழகம் பொன்விழா ஆண்டை நோக்கி கொண்டிருக்கிறது இந்த ஆண்டு மாத கூட்டத்திற்கான தலைப்பு ராமன் எத்தனை ராமனடி மிக பொருத்தமான தலைப்பு ஏனென்றால் இந்த கம்பன் கழகத்தை துவங்கி வைத்தவர் நீதியரசர் இஸ்மேல் ஐயா அவர்கள் கம்பன் கண்ட ராமன் என்றொரு நூல் எழுதியிருக்கிறார் காப்பியத்திலேயே அவருக்கு மிகவும் பிடித்தமான பாத்திரம் ராமன் எனவே இந்த தலைப்பு மிகவும் பொருத்தமான தலைப்பு கல்யாண ராமனை பற்றி பேசிவிட்டார்கள் சாப்பாட்டு ராமனை பற்றியும் பேசிவிட்டார்கள் நான் வல்வில் ராமனை பற்றி பேச வந்திருக்கிறேன் இது சூர்பனகை கொடுத்த பெயர் வல்வில் ராமன் மூக்கும் காது மறுபட்ட சூர்பனகை ரத்தம் படிந்த முகத்தோடும் ராவணனிடம் ஓடி வருகிறாள் அதிமதி நுட்பமாக ராவணன் மனதில் அந்த காம நஞ்சை புகுத்தி விடுகிறாள் ராமன் ராவணன் காம பைத்தியமாகி விடுகிறான் என்ன செய்வதென்று தெரியவில்லை அங்கும் இங்கும் சுற்றித் திரிகிறான் அரண்மனைக்கு அருகே ஒரு சோலை இந்த சோலைக்கு போனதும் நிலா ஒளி அந்த நிலா ஒளி அவன் மேனியை சுட்டெரிக்கிறது நிலாவை விரட்டி விடுகிறான் சூரியன் வருகிறது அகால சூரியன் சூரியனிடம் கோபம் வருகிறது அதையும் அனுப்பி விடுகிறான் பிறைச்சந்திரன் தோன்றுகிறது பிறைச்சந்திரனையும் விரட்டி விடுகிறான் வானத்தில் கோள்கள் இல்லாத நிலை பருவங்களை மாற்றி பார்க்கிறான் இளவே நிற்காலம் முதுவே காலம் கார்காலம் கோடைக்காலம் பருவங்களை மாற்றி பார்க்கிறான் அப்பொழுது மனதுக்கு அமைதி கிடைக்கவில்லை இறுதியில் எல்லா பருவங்களையும் அனுப்பிவிட்டு இயற்கையே இல்லாத ஒரு வெட்ட வெளியில் இந்த இருளில் இருக்கிறான் ராவணன் அவன் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிகிறது சூர்பனகை அழைக்கிறான் இங்கே வா என்கிறான் இங்கே ஒரு உருவம் தெரிகிறது மயிலுடை சாயல் தெரிகிறது வாட்கண் தெரிகிறது ஒரு பெண்ணின் உருவம் தெரிகிறது இதுதானே நீ சொன்ன சீதை என்கிறான் இவள் பைத்தியக்காரி இவள் பார்க்கிறாள் இவள் கண்ணுக்கும் ஒரு உருவம் தெரிகிறது ஆமாம் அண்ணா ஆமாம் என்கிறாள் செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்துார் தடந்தோளோடும் தாழ்த்தோடு தடக்கையோடும் அம்தார் அகலத்தோடும் அஞ்சன குன்றம் என்ன வந்தான் இவனாகும் வல்வில் ராமன் என்றாள் செந்தாமரை கண் தெரிகிறது செங்கனி வாய் தெரிகிறது ஆனால் அண்ணா அகலமான தோல் தெரிகிறது முழங்கால் வரை நீண்ட கை தெரிகிறது இது ஒரு ஆணுருவம் என்கிறாள் இதுதான் அந்த வல்வில் ராமன் என்கிறாள் இரண்டு பேருக்கும் பைத்தியம் பிடித்து விட்டது ராவணனுக்கு சீதை மீது காமம் சூர்பனகைக்கு ராமன் மீது காமம் ஆனால் சூர்பனைக்கு கொஞ்சம் பயமும் இருக்கிறது ஏனென்றால் அவள் அந்த வில்லை கற்பனை பண்ணி பார்க்கிறாள் அந்த வில் அந்த வில்லின் ஆற்றலை கண்கூடாக பார்த்தவள் சூர்பனகை மூக்கும் காது மறுபட்ட போது அவள் கரணையிடம் போனாள் கரண் தூடனன் மற்றும் பதினான்காயிரம் மரக்கர்களை அழைத்து வந்தார் அத்தனை பேரும் ராமனோடு போர் செய்தார்கள் மூன்றே மணி நேரத்தில் ராமன் அத்தனை பேரையும் மேலே அனுப்பி வைத்தான் ராமனின் வில்லாற்றல் என்ன என்று தெரிந்து வைத்தவள் சூர்பனகை ஆனால் கம்பன் சொல்கிறான் காப்பியத்தில் ஆகச் சிறந்த வில்லாளன் இந்திரஜித்தன் என்று வில்லாளர்களை வரிசைப்படுத்தினால் முதல் இடத்தில் இந்திரஜித்தன் இருப்பான் என்கிறான் கம்பன் அப்படி என்றால் ராமன் ராமன் கையில் இருக்கும் வில் கோதண்டம் பிரசித்தி பெற்றது இந்திரஜித்தன் கையில் இருக்கும் வில்லின் பெயர் என்ன என்று நமக்கு தெரியாது ராமன் கதாநாயகன் இந்திரஜித்தன் எதிரிலை பாத்திரத்தின் மகன் அதுவும் அல்லாமல் ராமன் வெற்றி பெற்றவன் இந்திரஜித்தன் போனான் அப்படி இருக்கையில் இந்திரஜித்தன் சிறந்த வில்லாளன் என்று கம்பன் சொல்கிறானே என்றால் வில்லாற்றல் வேறு அறம் வேறு வில் ஆற்றல் அறத்தோடும் சேர்ந்து ஒழுகினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி நிலைத்து நிற்கும் இந்திரஜித்தனுக்கு எவ்வளவோ வெற்றிகள் கிடைத்தன இந்திரஜித்தன் நாகபாசத்தை ஏவிய போது வானரர்களும் இலக்குவனும் கட்டுண்டு விழுந்தார்கள் ஆனால் எங்கிருந்தோ வந்தான் கருடன் கருடன் வந்ததும் பாசம் விலகியது பிரம்மாத்திரத்தை ஏவிய ராமன் உள்பட அத்தனை பேரும் மயங்கி விழுந்தார்கள் ஆனால் அப்பொழுது அனுமன் மருந்து மலையை கொண்டு வந்தான் அனைவரும் உயிர் பெற்றார்கள் எனவே இந்திரஜித்தனுக்கு வில்லாற்றலால் கிடைத்த வெற்றிகள் தற்காலிக வெற்றிகள் ராமனும் ராமனுக்கு கிடைத்த வெற்றிகள் அது நிரந்தர வெற்றி இலக்குவனும் இந்திரஜித்தனும் போர் செய்து கொண்டிருக்கும்பொழுது அதை கொஞ்சம் தள்ளி நின்று பா நின்று பார்க்கிறான் ராமன் ஒரு நிலையில் இந்திரஜித்தன் வானத்தில் ஏறி மேகத்திற்குள்ளே தன்னை மறைத்துக் கொள்கிறான் அப்பொழுது இலக்குவன் ராமனிடம் வருகிறான் அண்ணா இனி பிரம்மாத்திரத்தை போட வேண்டும் அது அதுதான் ஒரே வழி என்கிறான் அப்பொழுது ராமன் சொல்வான் அப்படி செய்யக்கூடாது அப்படி நீ செய்தால் இந்திரஜித்தன் மட்டுமல்ல அந்த பிரம்மாத்திரம் மூ உலகங்களையும் அழித்துவிடும் என்று ராமன் இலக்குவனை தடுக்கிறான் ராமனுக்கு வெற்றி முக்கியமல்ல அந்த வெற்றி அறத்தால் வந்த வெற்றியாக இருக்க வேண்டும் என்று ராமன் உறுதியாக இருந்தார் ராமனுக்கு அஸ்திரப்பிரயோகம் பிரயோகம் சொல்லிக் கொடுத்த வசிஷ்டர் வில்லரம் சொல்லிக் கொடுத்திருப்பார் போலும் ஏனென்றால் விஸ்வாமித்ர தாடகையை பார்த்து அம்பை போடு என்றதும் ராமன் தயங்கினான் ராமன் அரக்கர்களை கொள்வேன் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு காட்டுக்கு வந்தான் முனிவர் வேள்வியை காப்பேன் என்று ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு விஸ்வாமித்திரோடு வந்தான் வந்த இடத்தில் தாடகை வருகிறாள் அவளை கொல் என்றதும் ராமன் தயங்குகிறான் பெண் என மனத்திடை பெருந்தகை நினைந்தனன் என்றான் கம்பன் அப்பொழுது விஸ்வாமித்திரர் ராமனை வைத்து அந்த தாடகையை வதைக்க பெரும்பாடுபட்டார் எவ்வளவோ சொல்லி பார்த்தார் இப்பேரளவில் தான் இவள் பெண் இவள் முழுக்க முழுக்க அரக்கி உருவம் மட்டும் பெண்ணின் உருவம் ஆனால் மென்மைத்தன்மை இல்லாதவளை பெண் என்று சொல்ல முடியுமா என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார் இறுதியில் ஆணையிட்டார் அரக்கிய கோரி என்றார் அப்பொழுதும் ராமன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டார் ஏனென்றால் விஸ்வாமித்திரர் மாமுனிவர் அவர் ஈரியில் நல்லறம் பார்த்துச் சொல்கிறார் அரங் நூல்களை ஆய்ந்து கற்றவர் அவர் இப்படி சொல்கிறார் அவருக்கு அந்த உரிமை உண்டு இந்த நீதியரசர்கள் சட்ட புத்தகங்களில் இருக்கும் சட்டச் சொற்களுக்கு ஒரு வரையறை புனைந்து தீர்ப்பு வழங்குவார்கள் அதுபோல பெண்ணை கொல்லக்கூடாது என்ற சட்டம் அந்த பெண் என்ற சொல்லுக்கு ஒரு வரையறை சொல்கிறார் விஸ்வாமித் அந்த வரையறையின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பு வழங்குகிறார் அது வழங்க அவருக்கு உரிமை உண்டு புதிய வேதங்களை படைக்கவும் புதிய அறங்களை சொல்லவும் அவருக்கு உரிமை உண்டு திருசவுங்குக்கு சொர்க்கம் படித்து கொடுத்தவர் அல்லவா அவர் ஆனால் அந்த சட்டத்தை ராமன் ஏற்றுக்கொண்டால் பெண்ணை கொல்லலாம் என்ற கொல்லக்கூடாது என்ற சட்டத்தை ராமன் முனிவர் சொல்வதற்கேற்ப பெண்ணை கொல்லலாம் என்று ராமன் ஏற்றுக்கொண்டால் அது மேல்வரி சட்டமாகிவிடும் ஏனென்றால் ராமன் அறத்தின் நாயகன் தம்பி சொன்னது போல் அரசின் நாயகன் ராமன் பெண்ணை கொல்லலாம் என்பதை ஏற்றுக்கொண்டால் ராமனை மேற்கோள் காட்டி இனிவரும் தலைமுறைகள் அந்த குற்றத்தை செய்வார்கள் ஏனென்றால் ராமன் நீதியை எடுத்துக்காட்ட வந்தவன் அறத்தை சொல்லித்தர வந்தவன் ராமன் அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பொழுது முடியாது எனவே ஏற்றுக்கொள்ளவில்லை கட்டுப்பட்டான் ஏனென்றால் ராமன் சொன்னான் இந்த இடத்தில் இந்த இடத்தில் நின் உரை வேதம் எனக் கொண்டு செய்க என்று அறம் செய்யுமாறு நின் உரை வேதம் என்று சொல்லவில்லை நின் உரை வேதம் என கொண்டு ஏனென்றால் இங்கே எனக்கு தலையாய அறம் எதுவென்றால் இந்த முனிவர்களை காக்க வேண்டியது அந்த ஒப்பந்தத்தோடு தான் இங்கே வந்திருக்கிறேன் முனிவர்களை காப்பாற்ற வேண்டியதுதான் எனக்கு எனக்கு அறம் எனவே அதற்கு கட்டுப்பட்டு இந்த இடத்தில் நீ சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதாவது ஐபிகோ த்ரீ செவன்டி ஐபிக்கோ த்ரீ ஃபார்ட்டி சட்டம் இருக்கிறார் சட்டத்தை மாற்ற முடியாது அதற்கு நீ சொன்ன வரையறையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்தில் தாடகையை கொள்கிறேன் என்று ராமன் அம்பு போட்டு தாடகையை வீழ்த்தினான் ராமன் ஏன் இவ்வளவு மெனக்கட்டான் என்று எனக்கு புரியவில்லை வான்மீகத்தில் இல்லாத ஒரு வசனத்தை எழுதி கம்பன் ஏன் இவ்வளவு மெனக்கட்டான் இன்று உலகில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பல மூலைகளில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே போய் பார்த்தால் பெண்கள் இருக்கும் இடத்தை தேடிச் சென்று குண்டை போட்டு பெண்களை கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் ஒரு காரணம் சொல்கிறார்கள் இந்த பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எதிர்காலத்தில் விரோதிகளாக வருவார்கள் வேரோடும் இவர்களை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் செய்கிறார்கள் கம்பன் எதற்காக பாடுபட்டான் தெரியுமா வம்சவருத்திக்கு பெண்கள் தேவை பெண்கள் ஒரு கருவை தமக்குள்ளே சுமக்க வேண்டியவர்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டியது சமுதாயத்தின் கடமை என்பதை வலியுறுத்துவதற்காக கம்பன் இப்படி ஒரு காட்சியை புனைந்தான் இந்த காப்பியத்தை படைத்த மகானவன் அவன் ஏதோ கதையை சொல்கிறான் என்று இந்த பாடத்தை கற்காமல் நாங்களும் கடந்து கொண்டிருக்கிறோம் மானுடத்தின் வீழ்ச்சிக்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கப் போகிறது பெண்களை வதைக்க தொடங்கினால் அந்த உலகத்திற்கு இனி வழியே இல்லை அந்த உலகம் பிழைக்க வழி இல்லை இதை உறுதியாக சொல்லிவிடுகிறேன் ராமன் ராமனின் வாளி பல சாகசங்களை செய்யும் அதை காப்பியத்தின் போக்கில் காணலாம் தாடகையை கொல்ல வந்த வாளி அது வேகமாக போனது சொல்லுக்கும் வேக சுடுசரம் வாலியை கொல்ல வந்த வாளி மெதுவாக போனது வாழைப்பழத்தில் ஊசியை நுழைப்பது போல் தாடகை கல்லா புல்லர்க்கு சமம் அவளுக்கு அறிவுரை சொல்லி பிரயோஜனம் இல்லை என்று அந்த வாளி வேகமாக போய் உயிரை பறித்து வெளியே வந்தது ஆனால் வாலிக்கு அறிவு புகுத்த வேண்டும் எனவே அந்த வாலி அந்த அம்பு மெதுவாக சென்றது ஆனால் இங்கே நான் வாளியைப் பற்றி பேச வரவில்லை வில்லை பற்றி பேச வந்திருக்கிறேன் வில்லரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது வாலி ஞாபகத்திற்கு வருகிறான் தம்பியும் அதை பற்றி பேசினார் வாலி ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைத்தான் வில்லரம் துறந்த நம்பி எம்மனோர் காகத்த இல்லறம் துறந்த நம்பி எம்மனோர் காகத்தங்கள் வில்லரம் துறந்த வீரன் தோன்றலால் நூல் சொல்லறம் துறந்திடாத சூரியன் மரவும் தொல்லை நல்லறம் துறந்தது என்ன நவையுற நான் உட்கொண்டான் எவ்வளவு பெரிய குற்றம் பாருங்கள் ராமன் வில்லரம் துறந்தான் என்று வாலி சொல்கிறான் பிற்காலத்தில் ராமனும் அதை ஏற்றுக்கொண்டான் தம்பி சொன்ன பாடல் இல்லறம் துறந்திலாதோர் இயற்கை இழந்து போரில் வில்லறம் துறந்து வாழ்வோர்க்கு இன்மை இல்லா சில்லறம் புரிந்து நின்ற தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்து நோன்பின் நவையற நோட்பன்னாளும் என்றான் ராமன் நான் இல்வாழ்க்கையை துறந்தேன் இதோ வில்லறத்தையும் துறந்து நிற்கிறேன் எனவே நான் பல தவங்களை செய்து பிராயச்சித்தம் செய்ய வேண்டும் என்று ராமனும் தன் தவறை ஏற்றுக்கொண்டான் அப்படி என்ன தவறு செய்தான் ராமன் மறைந்திருந்து அம்பு போட்டு வாலியை வீழ்த்தினான் அப்பொழுது வாலியும் சுக்ரீவனும் மல்ல செய்து கொண்டிருந்தார்கள் அப்படி பார்த்தால் வாலி சொன்னது நியாயமாகத்தான் இருக்கிறது ராமன் செய்தது குற்றம் போன்றுதான் தெரிகிறது ஆனால் நான் ஒன்றை சொல்வது மறுபடியும் சொல்கிறேன் இங்கே முகத்தோடு மூக்கோடு மூக்கை வைத்தால் முகம் தெரியாது எதிரே இருப்பவரின் முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் முகத்தோடு மூக்கோடு மூக்கை வைத்தால் முகம் தெரியாது விலகி நின்றால்தான் முகம் தெரியும் அதுபோலவே வாலிவதையை பற்றி உண்மையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் வாலிவதை படலத்துக்குள்ளே இருந்து சர்ச்சை செய்யக்கூடாது ராவணவதை படலத்திற்கு போய் அங்கிருந்து வாலிவதையை தரிசிக்க வேண்டும் அப்பொழுது சில உண்மைகள் புலனாகும் ராவணனை எப்படி வதைத்தான் ராமன் உங்களுக்கு தெரியும் முதல் நாள் போரில் ராவ ராவணனுக்கு ராமன் உயிர் பிச்சை கொடுத்தான் நின்று போய் போருக்கு நாளை என்று அனுப்பி வைத்தான் இரண்டாவது முறை உயிர் பிச்சை கொடுத்தான் போரின் இறுதிச் சுற்றில் தேரில் ராவணன் மயங்கி பொழுது ராமனின் தேர்வாகன் மாதலி சொன்னான் அம்பு போட்டு இவனை வீழ்த்து என்று ராமன் சொன்னான் அவன் மயங்கி கிடக்கிறான் நான் அம்பு போட மாட்டேன் அது அறமாகாது என்றான் இரண்டாம் முறை உயிர் பிச்சை கொடுத்தான் மூன்று முறை தூது அனுப்பினான் முதல் தூது அனுமன் தூதுவனாக வரவில்லை என்றாலும் தூதுவனாக செயல்பட்டான் சீதையை விட்டுவிடு என்று ராவணனிடம் போய் சொன்னான் இரண்டாம் முறை இரண்டு அரக்கர்கள் இவர்கள் மையத்திற்கு வந்தார் இவர்கள் வானரர்கள் குழுமியிருந்த இடத்திற்கு வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணபோது இவர்கள் வானரர்கள் இல்லை அரக்கர்கள் என்று வீடனை நெடுத்து சொன்னான் அந்த இரு அரக்கர்களிடம் சில செய்திகளைச் சொல்லி அவர்களை தூதனுப்பினான் ராமன் இரண்டாம் தூது மூன்றாவது முறை அங்கதனை தூதனுப்பினான் மூன்று முறை தூது இரண்டு முத முறை உயிர்ப்பிச்சை கொடுத்தான் வாலிக்கு இது ஒன்றும் செய்யவில்லை என்ன காரணம் என்றால் ராவண வதையின் போது இருந்தவன் மனிதராமன் வாலியை வதைக்க வந்தவன் தெய்வராமன் ராவணன் ஒரு வரம் பெற்றிருந்தான் ஒரு முறை ராவணன் கடும் தவம் செய்து பிரமனை வரவழைத்தான் பிரமன் வந்தார் என்ன வேண்டும் என்றார் எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்றார் என்ன வரம் என்றார் யாராலும் என்னை யாராலும் வெல்லப்படா யாரும் என்னை வெல்ல முடியாது ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்றார் பிரமனுக்கு தெரியும் அது ஒரு சாகா வரத்திற்கு சமமாகிவிடும் அதை கொடுக்க முடியாது பிரமனுக்கு தெரியும் ஆனால் பிரமனுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் இவன் அகங்காரம் பிடித்தவன் இவன் அறிவு மயங்கி இருக்கும் எனவே புத்திசாலித்தனமாக இவனை மடக்கி விடலாம் என்று பிரமன் சொன்னார் ஒரு பட்டியல் போடு யார் யார் உன்னை வெல்லக்கூடாது என்றொரு பட்டியல் போடு என்றார் ராவணன் எழுதினான் மும்மூர்த்திகளின் பெயரை எழுதினான் தேவர்கள் பெயரை எழுதினான் தேவகணங்களின் பெயரை எழுதினான் மானுடர்கள் பெயரை எழுதவில்லை விலங்குகள் பெயரை எழுதவில்லை எனவே மானுடர்களும் விலங்குகளும் ராவணனைக் கொல்லலாம் என்றொரு விதிவிலக்கு இருந்தது எனவே திருமால் ஒரு மானுடனாக அவதரித்தார் ராவணனை வதைக்க வேண்டுமென்றால் இவன் மனித ராமனாக இருக்க வேண்டும் மனித இருந்து அவன் மனித சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வசிஷ்டன் சொல்லி தந்த போர் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு செயல்பட்டான் ஆனால் அங்கே வாலிவதை பாருங்கள் உரிமையை பற்றி அனுமன் சொன்னதும் அந்த நிமிடம் உரிமை என்றவர் கூறிய அருமருந்தையும் இவன் விரும்பினான் இருமையும் துறந்து இவன் இருந்தனன் கருமமிங்கேது என் கடவுள் என்று அனுமன் சொல்லி முடித்த அந்த நிமிடமே மனிதராமன் இருந்த இடத்தில் தெய்வராமன் தோன்றினான் கம்பன் சொன்னான் ஐயன் ஆயிரம் பேருடை அண்ணல் வையம் நுங்கிய வாய்தழ் துடித்தது ஆயிரம் பேருடைய அண்ணல் யார் நாமங்களை கொண்டவன் திருமால் அவனுடைய வாய் வெறும் செங்கனி வாய் அல்ல வையம் நுங்கிய வாய் ஊழியிறுதி காலத்தில் யுக முடிவு காலத்தில் திருமால் உலகங்களை வாயில் விழுங்குவார் என்பது வைணவாச்சாரிகள் சொல்வார்கள் இங்கே வந்தவர் அவர் திருமால் அவருடைய வையம் நுங்கிய வாயுதழ் துடித்ததை கம்பன் பார்த்து விட்டான் அதை பதிவு செய்தான் இங்கே வந்திருப்பவன் திருமால் அந்த அம்பு சொன்னது அந்த அம்பை பிடுங்கி எடுத்ததும் அதில் ராமா என்ற நாமம் இருந்தது நாமம் அல்ல மந்திரம் என்றான் கம்பன் சால உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதம் இம்மையும் எழுமை நோய்க்கும் மருந்து அது மந்திரம் அது நாமம் என்று கம்மன் சொல்லிவிட்டான் வாலி அதை கவனிக்கவில்லை வாலியை வதைக்க வந்தவன் தெய்வராமன் மரணம் சொல்லிவிட்டு வருவதில்லை கடவுள் நம் எதிரே தோன்றி மகனே மகளே உன் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது வா போகலாம் என்று அழைத்துக் கொண்டு செல்வதில்லை பரமேட்டி எங்கோ மறைந்திருக்கிறார் மரணத்தை அனுப்பி வைக்கிறார் அதன் உயிரை கொள்கிறது எனவே இங்கேயும் ராமன் மறைந்திருந்து அம்பை போட்டு வாலியை வீழ்த்தினான் ஏனென்றால் இவன் தெய்வராமன் வாலிவதையின் நோக்கம் வேறு ராவணவதையின் நோக்கம் வேறு ராவணவதையின் நோக்கம் என்ன ராவனை தண்டிப்பது வாலிவதையின் நோக்கம் வாலிக்கு மோட்சம் கொடுப்பது மனிதனால் மோட்சம் கொடுக்க முடியுமா தெய்வத்தால் மட்டுமே மோட்சம் கொடுக்க முடியும் எனவே தெய்வராமன் இங்கே வந்தால் மனிதராமன் அங்கே வந்தான் இது தெளிவாக தெரிகிறது அப்படி என்றால் ராமன் இதை வாலியிடம் சொல்லியிருக்கலாமே வாலி அதிகமாக பேசாதே நான் தெய்வராமன் வந்திருக்கிறேன் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்னிடம் நியாயம் கேட்க உனக்கு உரிமை இல்லை என்று சொல்லியிருக்கலாமே என்றால் ராமன் அப்படி சொல்லியிருந்தால் அந்த நிமிடமே கதை முடிவுக்கு வந்திருக்கும் ராமாயண முடிவுக்கு வந்திருக்கும் நான் தெய்வராமன் என்று ராமன் சொல்லியிருந்தால் அதற்கு பிறகு மனித ராமனாக இலங்கைக்கு போக முடியுமா மனிதராமனாக போய் ராவணனை வதைக்க முடியுமா எனவே வாலியை வதைத்த பொழுது அவன் தெய்வராமனாக இருந்தான் வாலியிடம் சர்ச்சை நிகழ்த்திய பொழுது கம்பன் அவனை மனிதராமனாக மாட்டிவிட்டான் இது மிகப்பெரிய நுட்பம் செய்கிறான் கம்பன் தெய்வம் யார் என்று நமக்கு காட்டுகிறான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் தெய்வம் என்று இல்லை தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த பூமியில் நல்ல மனிதனாக வாழ்பவனும் தெய்வமாகக் கருதப்படுவான் இந்த உண்மையை இந்த இடத்தில் வாலிவளை சர்ச்சையின் பொழுது கம்பன் நமக்கு காட்டுகிறான் ஏனென்றால் தம்பி சொன்னது போல் வாலி ஒரு குற்றச்ச ஒரு கேள்வி கேட்டான் ராமா நான் விலங்கில்லை என்று சொல்கிறாய் ஆனால் ஒரு விலங்கை போல் என்னை வேட்டையாடினாயே ஏன் என்று வாலி கேட்டதும் ராமனால் பதில் சொல்ல முடியவில்லை தலை குனிந்து நின்றான் தலை குனிந்து தன் குற்றத்திற்கு வருந்தி நிற்கும் ராமனை பார்த்து வாலி நெகிழ்ந்து போனான் அடடா இவன் எவ்வளவு உயர்ந்த மனிதன் தம் தவறை ஏற்றுக்கொண்டு வருந்துகிறான் நான் என் தவறை ஏற்றுக்கொள்ளாமல் வாதாடுகிறேன் இவன் என்னை விட எவ்வளவு உயர்ந்த மனிதன் தாய்மை தர்மம் தகவு சால்பு அத்தனையும் தெய்வ பண்புகள் பண்புகளைக் கொண்ட மனிதன் இவன் தெய்வாம்சம் என்று வாலி இனங்காண்கிறான் ராமன் கையில் சங்கம் சக்கரமும் இல்லை ராமன் குணத்தை வைத்து இவன் தெய்வம் என்ற முடிவுக்கு வருகிறான் வாலி இதுதான் கம்பன் செய்த நுட்பம் வாலி ராமனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ராமனிடம் சரணடைந்து மோட்சம் பெறுகிறான் அந்த கடை முடிவுக்கு வந்தது இன்னொரு இடத்தில் ராமன் தான் குற்றம் செய்ததாக சொல்கிறான் வில்லரம் துறந்ததாக சொல்கிறான் குழந்தையாக இருந்தபோது இந்த சூர் இந்த கூனியின் மீது ஒரு மண்ணுண்டை பொறுத்து அம்பை விடுத்தேன் அவன் அது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா எவ்வளோ பெரிய குற்றம் செய்தேன் தெரியுமா என்று ராமன் சுக்ரீவனிடம் சொல்கிறான் சுக்ரீவனுக்கு கிட்கிந்தையின் அரசாட்சி கொடுத்த பிறகு கூனியை பற்றி சுக்ரீவனிடம் பேசுகிறான் ராமன் ராமன் சொல்வான் சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல் நெறி இகழ்ந்து யானோர் தீமை இழைத்ததால் உணர்ச்சி நின்று குறியதா மேனியாய கூனியால் குவவுத்தோளாய் வெறியன ஏதி கடலில் விழுந்தேன் எவ்வளவு அனுபவபூர்வமாக பேசுகிறான் பாருங்கள் இவ்வளவு துன்பம் வந்து விட்டது இதற்கெல்லாம் காரணம் அந்த கூனி மீது நான் ஒரு மண்ணுண்டை பொதித்து அம்பை விடுத்தேன் நான் எவ்வளவு பெரிய குற்றம் செய்தேன் என்று ராமன் சொல்கிறான் வில்லரம் துறந்தேன் என்று ராமன் சொல்கிறான் இல்லை இல்லை என்கிறான் ராவணன் ராமன் வில்லரம் துறக்கவில்லை என்று ராவணன் சொல்கிறான் முதல் நாள் போருக்கு பிறகு போய் பேசுகிறான் ராவணன் அனுபவத்தை பற்றி பேசுகிறான் அவன் சொல்கிறான் எரித்த போர் அறக்க ராவி எண்ணிலா வெள்ளம் என்ற பறித்த போதும் அந்த பரிபவம் என்னை முதுகில் பற்றி பொதித்த போதும் அந்நாள் கூனி கூன் போக உண்டை தெரித்த போதும் ஒத்தது அன்றி சிற உண்மை தெரிந்ததில்லை இந்த ராமன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது கூனியின் கூன் போக வேண்டும் என்று ஒரு நல்லெண்ணத்தோடு இந்த மண்ணுண்டை பொதித்து அம்பை விடுத்தான் அன்று அவன் முகத்தில் என்ன பாவம் இருந்திருக்கும் குழந்தைத்தனம் இருந்திருக்கும் கூனியின் மீது கருணை இருந்திருக்கும் இன்றும் அவன் முகத்தில் அதே பாவத்தை நான் கண்டேன் ஆனால் அவன் என்னோடு போர் செய்து கொண்டிருக்கிறான் நான் அவன் மனைவியை கவர்ந்து வந்த அரக்கன் என்னோடு போர் செய்யும் பொழுதும் அவன் முகத்தில் அதே பாவம்தான் இருந்தது அவன் சித்தப்பிரக்ஞன் என்று ராவணனை வைத்து கம்பன் நமக்கு சொல்கிறான் எவ்வளவு பெரிய நுட்பம் செய்கிறான் பாருங்கள் கம்பன் எனவே ராமன் இங்கேயும் வில்லரம் துறக்கவில்லை என்று வக்காலத்து வாங்க ராவணன் வருகிறான் ஆனால் ஒரே ஒரு இடத்தில் ராமன் மலர்கரம் விதிர் புற்றான் என்றான் கம்பன் கும்பகர்ணனை வதைக்க வேண்டி வந்தபோது ராமன் உண்மையிலும் வருந்தினான் அச்சத்தால் கை நடுங்கவில்லை பரிபவத்தால் கை நடுங்கவில்லை பிரமிப்பால் கை நடுங்கியது கும்பகர்ணன் ராமனிடம் சொன்னான் என்னை வென்றுலர் எனில் இலங்கை காவலா உன்னை வென்று உயருதல் உண்மை உனக்கும் ராமனுக்கும் நடுவில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் நான் இறந்து வீழ்ந்தால் உன்னிடம் வருவான் ராமன் என்று சொல்லியும் ராவணன் கும்பகர்ணனை போருக்கு அனுப்பி வைத்தான் செஞ்சோற்று கடனை வீட்டில் கும்பகர்ணன் போருக்கு வந்தான் அதாவது நன்றியை நன்றி உடைமை என்பது ஒரு தனி மனிதன் கடை பிடிக்க வேண்டிய அறம் அந்த அறத்தை நிலைநாட்ட கும்பகர்ணன் போர்க்களத்திற்கு வந்தான் தனி அறத்தை நிலைநாட்ட போர்க்களத்திற்கு வந்தான் வந்த இடத்தில் பொது அறத்தை நிலைநாட்ட பாடுபட்டான் பொது என்றால் பிறன்மனை நயத்தல் அது குற்றம் என்ற அந்த அறத்தை நிலைநாட்ட பாடுபட்டான் ராமனுக்கு சாதகமாக செயல்பட்டான் அனுமனோடும் இலக்குவனோடும் போர் செய்யும் பொழுது தீவிரமாக போர் செய்யாமல் விளையாட்டு போர் செய்தான் ராமனோடு போர் செய்யும் பொழுது அவன் முழு வீரத்தோடும் போர் செய்திருந்தால் ராமனால் அவளை அவரை வெல்ல முடியுமா என்பது சந்தேகம் என்று கம்பன் நமக்கு உணர்த்துகிறான் ராமன் கும்பகர்ணனின் இரண்டு கைகளையும் எடுத்தான் கால்களை வைத்து போர் செய்தான் கும்பகர்ணன் இரண்டு கால்களையும் எடுத்தான் அப்பொழுது கும்பகர்ணன் தன் கண்களை வைத்து நாக்கை வைத்து வாயை வைத்து போர் செய்தான் தீனால் செய்த கண்ணினன் என்பான் கம்பன் அவன் கண்கள் எந்த திசையை பார்த்தாலும் அந்த திசை கருகிப் போகும் அனல் கக்கும் கண்கள் நாவை வைத்து ஒரு மூங்கில் மலையை வளைத்தான் விசும்பு வரை வளைத்தான் வாயை குகை போல் திறந்து அந்த மலையை அப்படியே ஊதி வீசி எறிந்தான் போர்க்களமே கருகி போனது இதை கண்டதும் வள்ளல் மலர்க்கரம் விதிர் என்றான் கம்பன் ஏன் கா ராமன் கை நடுங்கியது தெரியுமா இவன் மிக பெரிய போராளி இவனை என்னால் வெல்ல முடியுமா என்ற ஐயத்தால் ஐயன் மலர்கரம் விதிர்புற்றான் இவன் ஒரு சாதாரண அரக்கன் அல்ல இவன் அறத்தை நிலைநாட்ட வந்தவன் தனி அறத்தையும் பொது அறத்தையும் நிலைநாட்ட வந்தவன் ஒரு அறப்போராளியிடம் ஒரு அறப்போராளியை வீழ்த்த வேண்டுமே என்ற வருத்தத்தால் ஐயன் மலர்கரம் விதிர்புற்றான் இவன் இங்கே என்னோடு போர் செய்ய வரவில்லை தன் உயிரை எனக்கு அர்ப்பணிக்க வந்திருக்கிறான் இந்த தியாகியை கொல்ல வேண்டுமே என்ற வருத்தத்தால் ஐயன் மலர்க்கரன் வி எந்த இடத்திலும் ராமன் கை நடுங்கியதாக சரித்திரமே இல்லை அநீதியை எதிர்க்கும் பொழுது அநியாயத்தை எழு எதிர்க்கும் பொழுது ராமன் கை நடுங்கியதாக சரித்திரமே இல்லை ஆனால் கும்பகர்ணனை எதிர்க்கும் பொழுது வள்ளல் மலர்கரன் விதிர்புற்றான் கும்பகர்ணன் இறுதியாக ராமடம் சொன்னான் ராமா என் அண்ணன் அவன் தகவையிலான் அவன் தம்பி வீடனனை கொன்று விடுவான் எனவே நீ வீடணனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் உன்னைத்தான் உம்பியைத்தான் அனுமனைத்தான் நீங்கள் மூவரில் யாராவது ஒருவர் எப்பொழுதும் என் தம்பியின் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று தம்பியை அடைக்கலம் கொடுத்துவிட்டு இன்னும் ஒரு வேண்டுகோள் வைத்தான் ராமா என் தலையை வெட்டி எடுக்கும் பொழுது அதை கடலில் கொண்டு தள்ளிவிடு மூக்கும் காதும் இல்லாத என் முகத்தை தேவர்களும் முனிவர்களும் பார்க்கக்கூடாது என் தலையை கடலில் கொண்டு தள்ளிவிடு என்று இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைத்தான் ராமன் அதை நிறைவேற்றினான் இந்த காப்பியத்திலேயே சிறந்த போர் என்றால் ராமனுக்கும் கும்பனுக்கும் நிகழ்ந்த போர் மறுபடியும் சொல்கிறேன் இன்று பல இடங்களில் போர் நடந்து கொண்டிருக்கிறது அறம் அங்கே ராமன் காலத்தில் அறம் ஒரு நேர்கோடாக இருந்தது இந்த அந்த அற அந்த கோடு வளைவும் நெளிவுமாக இருக்கிறது போர் நடக்கும் பொழுது பார்த்தால் இருதரப்பினரும் மரமீறல்களை செய்கிறார்கள் யார் அதிகமாக செய்கிறார்கள் என்று கணக்கெடுக்க வேண்டியிருக்கிறது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று சொல்ல முடியாது அறமீறல்களை அதிகமாக செய்பவன் தோற்பான் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது இதற்கு இதை மாற்ற வேண்டுமென்றால் இந்த நிலை மாற்ற வேண்டுமென்றால் ஒரே வழி இப்படிப்பட்ட காப்பியங்களை கற்பதுதான் வழி இது இது வெறும் கதை அல்ல இது வாழ்க்கைக்கு பாடம் என்று உணர்ந்து இந்த காப்பியங்களை கற்பதுதான் ஒரே வழி ராமாயணக் கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை ஆனால் காப்பியத்திற்கும் கதைக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள் காப்பியத்தில் எவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றன கதையை மட்டும் தெரிந்து வைத்தால் போதாது காப்பியத்தை படித்தால் தான் அந்த கதை மனதில் ஒரு முழு வடிவம் எடுக்கும் அப்பொழுதான் அந்த கதை வாழ்க்கைக்கு பாடமாகும் எனவே அத்தனை பேரும் கம்பனின் காப்பியத்தை கற்க வேண்டும் இதற்காக அண்மையில் ஒரு முயற்சி எடுத்தோம் கம்பனை இசை வடிவில் வழங்கலாம் என்று ஒரு முயற்சி எடுத்தோம் கம்பன் கவி அமுதும் இசையமுதும் என்றொரு நிகழ்ச்சி டெல்லி தமிழ் சங்கத்தில் நிகழ்த்தினோம் அங்கே வந்தவர்கள் அத்தனை பேரும் இசை ரசிகர்கள் கர்நாடக இசை ரசிகர்கள் அவர்கள் அதிகமாக கம்பனை படித்ததில்லை ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள் சொன்னேன் அந்த பொருளை கேட்டு நெகிழ்ந்து போனார்கள் இப்படியும் ஒரு புலவன் இருந்தானா என்று நெகிழ்ந்து போனார்கள் எனக்கென்ன தயக்கம் இருந்ததென்றால் இந்த பாடல்களை இசை வடிவில் வழங்க முடியுமா அனைத்தும் விருத்தப்பாக்கள் தான் ஆனால் இசை வடிவில் வழங்கும்போது அது அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்றொரு தயக்கம் மனதில் இருந்தது வெ வெவ்வேறு இடங்களில் இதுவரை யாரும் பாடாத பாடல்களை தேர்ந்தெடுத்தேன் எம்எஸ் அம்மா ஒரு எம்எஸ் அம்மா ஒரு சிடி வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் அதில் இல்லாத பாடல்களாக பார்த்து வித்தியாசமான பாடல்களாக தேர்ந்தெடுத்தேன் ஒவ்வொரு பாடலும் இசைக்கு ஒத்த பாடலாக இருந்தது அவ்வளவு அருமையாக கம்பன் எழுதியிருக்கிறான் என் கற்பனையில் தோன்றுகிறது ஒருவேளை கம்பன் காப்பியத்தை அரங்கேற்றும் பொழுது பாடியிருப்பானோ என்று வரை தோன்றுகிறது அந்த காலத்தில் எல்லாரும் பாடல்களை சொல்ல உச்சரிக்க மாட்டார்கள் பாடுவார்கள் இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன் சாரதா அம்மையார் போக வேண்டும் என்று சொன்னார்கள் இறுதி இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன் முக்கியமான செய்தி கொஞ்சம் நேரம் எடுத்து சொல்கிறேன் ராமனை கோதண்டராமன் ஆக்கியது யார் ராமனை கோதண்ட ஆக்கியது யார் என்ற கேள்விக்கு பதில் பிராட்டிதான் ராமனை கோதண்டராமன் ஆக்கியது சீதை அதில் எந்த சந்தேகமும் இல்லை அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் என்று அவள் சொன்னாள் அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் என்றாள் சீதை ஒரு சொல்லால் இலங்கையை சுட்டெரித்து போயிருந்தால் என்னாயிருக்கும் இன்று ராமனை கோதண்டராமன் என்று போற்றுவோமா இன்று வல்வில் ராமன் என்ற தலைப்பில் நான் பேசுவேனா ராமனை கோதண்ட ராமன் பெருமை அவளைச் சேர் அவள் இருந்தாள் வைதேகி காத்திருந்தாள் பொறுமையாக காத்திருந்தாள் அவள் காத்திருந்ததால் ராமன் வந்தான் ராவணனோடு போர் செய்தான் அரக்கர்களை வீழ்த்தினான் மனைவியை மீட்டெடுத்தான் இன்று கோதண்டராமன் என்று பெற்றான் ஆனால் வைதேகி காத்திருந்த அந்த முறை அதில் சில முரண்கள் இருக்கிறது அனுமன் அவளை சந்தித்த போது அவள் தற்கொலை செய்ய தயாராக இருந்தாள் அவளை தடுத்து நிறுத்தி அனுமன் சொன்னான் நான் ராமதூதனாக வந்திருக்கிறேன் அண்டர் நாயகன் அருந்தூதன் யான் என்றான் அப்பொழுது சீதை திரும்பி பார்த்து ராம் அனுமனிடம் பேசினாள் பிறகு இவன் கனையாழியை கொடுத்தான் அவள் சூடாமணியை கொடுத்தாள் பிரிந்து போகும் நேரத்தில் தான் அனுமன் சொன்னான் என் தோளில் ஏறி கொள் என்றதும் இவள் சொன்னால் முடியாது ராமன் இங்கே வரட்டும் என்றாள் நான் நினைப்பதுண்டு சில நிமிடங்களுக்கு முன்பு துவண்டு போன பெண் தற்கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த பெண் இப்பொழுது இவ்வளவு தைரியமாக பேசுகிறாளே அது எப்படி என்றால் அதுதான் பெண்மையின் மேன்மை அவள் துவண்டு போனாள் என்றால் அவள் மன உறுதி இழந்தாள் என்பது பொருள் அல்ல அவள் மன உறுதியோண்டும் என் உயிரை வேண்டுமானாலும் துறப்பேன் ஆனால் ராமன் இங்கே வராமல் நான் இங்கிருந்து தப்பி போக மாட்டேன் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று வைதேகி காத்திருந்தாள் அந்த மன உரம்தான் ராமனை கோதண்டராமன் அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு எல்லாம் பெண்களுக்கு இயல்பு என்பார்கள் ஆனால் கம்பனின் சீதையிடம் இது ஒன்றுமில்லை இது ஒன்றுமில்லை அவளுக்கு அச்சம் என்பது என்னவென்றே தெரியாது ராவணனை எதிர்த்து பேசுவாள் ஏசுவாள் அவனுக்கு சாபம் கொடுப்பாள் ஒரு முறை அவன் அவள் சாபம் கொடுத்தாள் ராவணா நீ என்னிடம் இப்படி பேசுகிறாயே இனி வரும் போரில் எங்கள் சுமித்திரை சிங்கம் சுமித்திரை சிங்கம் யார் இலக்குவன் உன் மகனின் தலையை வெட்டி எடுப்பான் என் மகனின் உடல் எங்கே எங்கே என்று நீ தேடி அலைவாய் அப்பொழுது நாய்கள் அவன் உடலை தின்று கொண்டிருப்பதை நீ பார்ப்பாய் ராவணா என்று சாபம் கொடுத்தால் அப்படியே நடந்தது மடம் அவள் ராமனின் விஷயத்தில் அதாவது அந்த மாயமான் விஷயத்தில் கொஞ்சம் மடமை காட்டினாள் ஆனால் அவளுக்கு உரிமை இருந்தது மனைவி என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம் கணவன் கொடுக்க வேண்டும் அதுதான் முறை எனக்கு அந்த மாயமானை நீ கொண்டு தா என்றாள் அது குற்றமா கல்யாணம் முடிந்த பிறகு பதினான்கு ஆண்டுகள் அரண்மனையில் வாழ வேண்டியர்கள் காட்டில் வாழ்ந்து வந்தார்கள் ஒரு பூவையோ பழத்தையோ ராமன் கொடுத்திருப்பான் பெரிய பரிசை கொடுக்க வாய்ப்பில்லை இந்த மாயமானை பரிசாக கேட்டாள் அது மடமை ஆனால் அது ஒரு பெண்ணுக்கு தேவை பெண்ணுக்கு அழகு பயிர்ப்பு அது அவளுக்கு எள்ளளவும் இல்லை ஏனென்றால் அது இருந்திருந்தால் அந்த அரக்கியர் மத்தியில் அவள் இருந்திருப்பாளா பத்து மாதம் இருந்திருப்பாளா அவள் அந்த பர்ணசாலைக்குள்ளே இருந்தாள் ஆனால் அரக்கியர்கள் அவளை சூழ இருந்தார்கள் அவளுக்கு அது அதை பற்றி கவலையே இல்லாத அரக்கியர்களுக்கு இவள் கருணை காட்டினாள் எல்லாம் முடிந்த பிறகு அனுமன் அரக்கியர்களை கொள்வேன் என்று சொன்ன பொழுது அவள் சொன்னாள் அவர்கள் குற்றம் அல்ல விட்டுவிடு என்றாள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு நாணம் தலை குனிந்து நின்றாளா அவள் தலை குனிந்து நின்றாளா அவள் ஒவ்வொரு முறையும் ராவணன் சொன்ன சொல்லுக்கு சொல் மேருவை பிளக்க வேண்டும் என் நம்பால் முடியும் என்றால் மேருவை பிளக்கும் என்றால் என் கணவனை நம்பு உன் தலையையும் கொய்தெடுக்கும் என்றாள் இப்படி சொல்லுக்குச் சொல் பதிலளித்து ராவணனோடு வாதாடி நின்றாள் இதனால் ராமன் கோதண்டராமன் என்று புகழப்பட்டான் இதை மறந்துவிடக்கூடாது இன்று வல்வில் ராமன் என்று பேசுகிறோம் என்றால் அதற்கு காரணமானவள் சீதை இறுதியாக ஒன்றை சொல்லிவிடுகிறேன் இந்த சீதையிடம் ராமன் கடுமையாக பேசிவிட்டான் அக்னி பரீட்சையின் போது கடுமையாக பேசினான் சொல்லக்கூடாத வார்த்தைகளை எல்லாம் சொன்ன போதி சாதி என்றான் போ செத்து தொலை என்றான் அப்படி ராமன் சொல்லியிருக்கலாமா என்றால் அங்கேயும் ஒரு நுட்பம் செய்கிறான் கம்பன் மூன்று பேருக்கு தெரிந்த கதை இந்த மாயமான் கதை மூன்று பேரை தவிர வேறு யாருக்கும் இந்த கதை தெரியாது மாயமான் வந்தது ராமன் அதை தேடி சென்றது அந்த மாயமான் இறந்து போகும்பொழுது ராமன் பெயரை சொல்லி கூச்சல் போட்டது சீதை அதனால் அஞ்சி இலக்குவனை அனுப்பி வைத்தது இலக்குவன் போக மாட்டேன் என்று சொன்னபோது நின்ற நின் நிறை நெ நிலை இது நெறியற்று அன்று என்று சொன்னது தவறாக பேசியது இது அத்தனையும் இவர் மூவர்களுக்கு மட்டும் தெரிந்த கதை அதை வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டாம் என்று கம்பன் என்ன செய்கிறான் வசனமில்லாத ஒரு காட்சி அமைக்கிறான் ஐயா உங்களால் அதை செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியாது எந்த ஒரு மனிதனாலும் அதை செய்ய முடியுமா என்று எனக்கு தெரியாது இந்த கவிஞன் செய்கிறான் சீதை இலக்குவனை அழைக்கிறாள் இளவல் தனையழைத்து இடுதி தீ என்கிறாள் தீ கூடத்தை தா என்கிறாள் இளவல் அழைத்து இடுதி தீ என வளையொலி முன் கையாள் வாயின் கூறினாள் இது ஒரே ஒரு வசனம்தான் இடுதி தீ என்றொரு வசனம் இந்த வசனத்தை சொன்னதும் இளவல் ராமன் முகத்தை பார்க்கிறான் அண்ணா இவள் இப்படி சொல்கிறாளே இவள் தீயில் இறங்கி விடுவாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று இவன் ராமன் முகத்தை பார்க்கிறான் வள்ளல் கண்ணின் கூறினான் அதற்கு பிறகு கண் பேசியது வாய் பேசவில்லை இந்த கண் என்ன சொன்னது என்று கம்பன் சொல்லவில்லை இலக்குவன் ராமனை பார்க்கிறான் ராமன் கண் இலக்குவனுக்கு ஏதோ உணர்த்துகிறான் ஆனால் என்ன சொன்ன என்ன சொல்ல வந்தான் ராமன் என்று கம்பன் சொல்லவில்லை அடுத்த நிமிடமே கம் இலக்குவன் ஒரு தீக்கூடம் அமைக்கிறான் எனவே ரா கம்பன் ஐ ராமன் சம்மதம் கூறினான் என்று கருத வேண்டி இருக்கிறது சரி தீக்கூடம் அமைத்துக்கொடு என்று சம்மதம் கூறினான் என்று கருத வேண்டி இருக்கிறது இதை பற்றி பேசியிருக்கலாமே என்றால் இலக்குவன் அண்ணா இவள் அப்படி செய்கிறானே என்று சொன்னதும் ராமன் என்ன சொல்ல வேண்டி வரும் உன்னை தவறாகப் பேசினாள் எனவே அவளை தண்டிக்க நான் இப்படி செய்கிறேன் சீதை செய்த குற்றம் உலகுக்கு தெரிய வரும் அது கூடாது என்று கஞ்சாடையால் பேசினான் ராமன் சீதையும் அக்னி பரீட்சை செய்து கொண்டாள் ராமன் அப்படி சொன்னானா தீயில் அக்னி பரீட்சை செய்து கொள் என்று ராமன் சொன்னானா போதி சாதி என்றான் இவள் அக்னி பரீட்சையை தேர்ந்தெடுத்தாள் இவள் அக்னி பரீட்சை ஒரு சோதனையாக தேர்ந்தெடுத்தால் என்ன காரணம் என்றால் உடலை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இங்கு இல்லை ராவணன் பர்ணசாலையோடும் இவளை தூக்கி வந்தான் ராவணனின் கைகள் இவள் மேனியை தீண்டவில்லை உடலை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாவை தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது இளவலிடம் நின்றனின் நெறியுதை நின்றையின் நிலை இது நெறியற்று அன்று என்று சொன்ன அந்த நாவை தூய்மைப்படுத்த இவள் அக்னி பரீட்சை செய்து கொண்டாள் அந்த தீயினால் புண் அந்த அந்த நாவினால் சுட்ட வடு ஆற வேண்டுமனா நாவை சுட்டரிக்க வேண்டுமா ஒன்றுதான் வழி என்று சீதை தனக்குத்தானே வகுத்து கொண்ட பிராய தான் இந்த அக்னி பரீட்சை ஆனால் ராமன் செய்த குற்றம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இங்கேயும் ராமன் அறம் துறக்கவில்லை அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் தீ அவளை தீண்டாது என்று ராமனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது இவள் உள்ளே போய் விட்டு வரட்டும் ஒன்றும் ஆகிவிடாது என்று ராமனுக்கு தெரிந்திருந்தது எனவே இந்த அக்னி பரீட்சை அவள் பிராயத்தம் பிராயச்சித்தமாக தெரிகிறாள் என்று செய்கிறாள் என்று கண் ஜாடையால் உணர்த்தினான் ராமன் இங்கே சீதைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தான் சீதைக்கு தண்டனை கொடுக்கவில்லை இறுதி வரையிலும் காப்பியத்தில் ராமன் வில்லறம் துறக்கவில்லை போரறம் துறக்கவில்லை பெண்களுக்கு தீங்கிழைக்கவில்லை பெண்களை காப்பாற்ற நினைத்தான் ஏனென்றால் அவனுக்கு ஏற்றம் தந்தவள் ஒரு பெண் அவனுக்கு ஏற்றம் தந்தவள் ஒரு பெண் என்ற உறுதியோடும் அவன் செயல்பட்டான் என்று சொல்லி இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கம்பனுடைய படைப்பு இதிகாசமாக இல்லை அது காப்பியமாக மலர்ந்தது அதனால்தான் அது ராவண ராமனுடைய அவதாரம் என்று கம்பன் சொன்னான் உலகியலோடு ஒப்பிட்டு அந்த ராம கம்பனுடைய ராம அவதாரத்தை மிகச் சிறப்பாக தன்னுடைய ஆய்வுரையாக நிகழ்த்தினார் பிரியா ராமச்சந்திரன் அவர்கள் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது மூன்று அல்லது நான்கு குழந்தைகளுக்கு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்காக அறக்கட்டளை நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறவர் நாள்தோறும் அறுவை சிகிச்சையில் ஒரு அறுவை சிகிச்சை என்றாலும் நேரத்தை எவ்வளவு செலவிட வேண்டும் ஆனால் இரண்டுக்கு குறைவில்லாது ஒவ்வொரு நாளும் அறுவை சிகிச்சை செய்துகிற செய்து கொண்டிருக்கிறவர் இப்படி இலக்கிய சுவைஞர் இலக்கிய சிகிச்சையும் செய்வார் என்பதை தன்னுடைய சொற்பொழிவின் வாயிலாக நமக்கு வழங்கியிருக்கிறார் இவர் காரணமாக இந்தியாவில் ஒரு புரட்சி நடந்திருக்கிறது என்று பேராசிரியர் தே ஞானசுந்தரம் குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டார்களே திருவரங்கத்தில் பிரதமர் அவரோடும் ஏழு பேர் கூடினோம் என்று அதில் ஒருவர் பிரதமர் மோடி அவர்கள் அவரோடு இவர் தே ஞானசுந்தரம் ஐயா இலங்கை ஜெயராஜ் ஐயா அந்த பாடகர் பேருமா சிக்கல் குருஜாரன் அதை இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்துதான் அந்த அரங்கத்தை அமைத்தார்கள் இவர் கம்பனுடைய சிறப்பை மோடியிடம் தான் இப்பொழுது இப்பொழுது செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் கம்பராமாயணத்தை முழுமையாக இந்தியில் மொழிபெயர்க்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை பெயர்த்துட்ருக்காங்க இந்தியில் மொழிபெயர்ப்பதற்கு மிக இந்தியமையாத காரணம் இவர் என்று இவருக்கே தெரியுமாய் தெரியாதா என்று இவருடைய நூல் வெளியீட்டில் பேராசிரியர் தே ஞானசுந்தரம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அப்படி மனிதனுக்கு உடல் சிகிச்சையோடு உள்ள சிகிச்சையும் செய்யக்கூடிய ஆற்றல் இவருடைய பொழிவுக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அவர்களுக்கு கம்பன் கழகம் நன்றி பாராட்டுகிறது வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை கண்டு சுவைக்கிற நன்னோக்கர் என்ற சான்றிதழை இப்போது நல்லி அவர்களும் முத்துராமன் அவர்களும் இணைந்து அந்த மாணவர்களுக்கு வழங்குகிறார்கள் சென்னை கம்பன் கழகத்தினுடைய ஒரு நோக்கம் இத்தகைய இலக்கிய பேருரைகளை கேட்க வரக்கூடிய இளைய தலைமுறைக்கு இந்த நன்னோக்கர் சான்றிதழ் வழங்கப்படுவது வழக்கம் இன்றைக்கு அனிஷ்கா சிவநம்பி அவருடைய இசை மாணவி மூன்றாம் ஆண்டு முடித்திருக்கிறார் ஆனால் தொடர்ந்து போதெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார் ராகேஷ் அவர் கோவையிலிருந்து வணிக படிப்பதற்காக வந்தவர் அவர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை அடுத்தது நாளை மறுநாள் அவர் இங்கே பேச இருக்கிறார் நம்ம உலநாயக பழனியினுடைய உறவு சுரங்கத்தில் செல்வி காவ்யா நன்றி பெருமக்களே சென்னை கம்பன் கழகம் ஆண்டுதோறும் பதிமூன்று போட்டிகளை கம்பன் விழாவில் பரிசளிப்பதற்காக என்றே நிகழ்த்துகிறது பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி பேச்சு போட்டி ஒப்பித்தல் போட்டி கம்பன் கழகத்தின் போட்டிகள் எதுவும் காலத்தை கழிப்பதற்காகவோ அல்லது வெற்று பரிசுகளை வழங்குவதற்காகவோ நடத்துவதில்லை பள்ளிகளுக்கு இடையேயான ஒப்பித்தல் போட்டியினுடைய நோக்கம் அவர்கள் பள்ளி பாடத்திலும் சிறந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்கிற முதல் நோக்கம் அதன் காரணமாக ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு மாணவர்களுக்கு ஒப்பித்தல் போட்டியில் பனிரெண்டாம் வகுப்பு பாட எத்தனை செய்யூட்கள் கம்பராமாயணத்தில் இருக்கின்றனவோ அத்தனை செய்யூட்களையும் பொருளறிந்து ஒப்பிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம் அப்படிப்பட்ட போட்டி ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்முடைய சிறுவர் தோட்ட மேல்நிலைப் பள்ளியில் மயிலாப்பூரில் எல்லோ பேஜஸ்க்கு எதிர்க்க எதிர்த்தாற்போல் இருக்கக்கூடிய பள்ளியில் நடக்கக்கூடியது அதே போல் மாணவர்களுக்கான பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி ஜடாயுவை பற்றி பேச வேண்டும் ஐந்து மணித்துளிகள் அதே போல் அவர்களுக்கு கம்பன் காட்டுகிற தோழமை என்கிற தலைப்பில் கட்டுரை போட்டியிருக்கிறது இது உங்களுக்கு எதுக்கு சொல்லுகிறேன் என்றால் உங்களுடைய பிள்ளைகளோ பெயரன் பேத்திகளோ யாராவது இருப்பார்களானால் அவர்களை அதில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் சொல்லுகிறேன் அதுவல்லாமல் இருபத்தி ஒன்பது முப்பது இரண்டு நாட்களும் மேனா அரங்கம் ஏவிஎம் ராஜேஸ்வரி திருமண மண்டபத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரங்கத்தில் கல்லூரி மாணவர்களுக்காக ஆறு பேச்சு போட்டிகள் ஆறு இலக்கியங்களில் பேச்சு போட்டிகள் இருக்கின்றன அதற்கு தலைப்புகள் என்னிடத்தில் இருக்கிறது யாரேனும் அந்த போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக ஆர்வம் இருந்தால் நிகழ்ச்சி முடிந்தவுடன் எது தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு அருகில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொல்லுங்கள் சொல்லாததன் காரணமாகத்தான் போட்டியில் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது இப்போது இணையத்தின் வழியாக மற்றவற்றில் சொல்லுகிறபோது நேற்றைக்கு ஒரு பெண் நாகர்கோயிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறேன் நான் மூன்று போட்டியிலும் கலந்து கொள்கிறேன் வரட்டுமா என்று கேட்கிறார் அப்படியானால் என்ன பொருள் சென்னையை சுற்றித்தான் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஐந்து மாவட்டங்களுக்குள் ஆனால் அவர் வருவதற்கு விருப்பப்படுவதற்கு காரணம் அவருக்கு செய்தி சேர்கிறது அதே இப்போ ஒரு கோடி பேரை நாங்கள் படித்து கம்பனை படிக்க வைப்போம் என்று பத்மா சொன்னது போல நாம் சென்று அழைக்க வேண்டியிருக்கிறது ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்தில் சொல்லி அந்த போட்டிகளில் பங்கு பெற செய்யுங்கள் இது வெறும் பரிசு பாராட்டு அவர்களை மேலேற்றுவது மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்வதற்கு இது ஒரு தூண்டுகோள் என்று சொல்லி வந்திருந்து சிறப்பித்தமைக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறோம் கொள்கிறோம் வெள்ளிக்கிழமை உறவுச் சுரங்கத்தினுடைய தமிழ் அறுபத்து மூன்று என்ற நிகழ்ச்சி நடக்கிறக்கிறது அந்த நிகழ்ச்சிக்கும் வந்து சிறப்பு செய்ய வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் Even before the phrase corporate social responsibility gained significance it was textured into the group's value systems and today this phrase has been redefined by Mr Murali as citizen social responsibility Chennai 365 an effort by sks in association with social, sports and cultural bodies to do good to a vibrant chennai. to sri krishna sweets, it's no mere rule, it's not just an act, it's every citizen's social responsibility. after all, we make a living by what we get, but we make a life by what we give. and in the process, create a world where life's best bonds are built, built with love and care. And in time, they will become our strongest bond.